ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி இந்த வந்து கொஞ்சம் நாளாக 12 மகாஜனங்களை பற்றிய சரித்திரங்கள், அவங்களுடைய வைபவங்கள், அவங்களுடைய புகழ்லாம் படிச்சுட்ருக்கோம். ஸோ போன உபன்யாசத்தில் வந்துட்டு பிரம்மதேவருடைய மகிமைகள், பிரம்மா வந்து எந்தளவுக்கு பகவான் மேலே அன்பு செய்கிறாரு, பகவானுடைய நாமத்தை வந்து எப்படி சிரத்தையோடு வச்சிருக்கிறாரு, பகவான்கிட்ட எப்படி அன்பு பரிமாற்றம் பண்ணுறாரு, அப்புறம் பிரம்மாவுக்கு பகவான் என்னென்ன பொறுப்புகள் கொடுத்துருந்தாங்க, அவர் இந்த பிரபஞ்சத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு நாரத முனிவருடைய மகிமைகள், 12 மகாஜனங்கள் வந்துட்டு பகவானால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்டவங்க. பகவான் வந்து என்ன சொல்கிறாரோ அதான் வேதம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேதம். அந்த வேதத்தை வந்துட்டு பகவான் வந்து நேரடியாக பிரம்மதேவருக்கு போதித்தார். ஸோ பிரம்மா வந்து அவருடைய சீடர் நாரதருக்கு போதித்தார். ஸோ இப்படி இந்த சீட பரம்பரை வழியாக வேத ஞானம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. பிரம்மா, நாரதர், வியாசர், இப்படி வந்துட்டு மதுவாச்சாரியர், சில பிரபுபாதர், இந்த மாதிரி சீட பரம்பரை மூலமாக வேதங்கள் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்போ பிரம்மா வந்து அவர் கூட ஒரு வகையில் பகவானுடைய அவதாரம் தான், பகவானுடைய குண அவதாரம். இந்த மூணு குணங்கள் இருக்கு இல்லையா, என்னென்னது மூணு குணம்? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்துவகுணத்துக்கு அதிபர் வந்து விஷ்ணு, ரஜோகுணத்துக்கு அதிபர் வந்து பிரம்மா, தமோகுணத்துக்கு அதிபர் சிவபெருமான் மகாதேவ். ஸோ இந்த மூணு பேரும் பகவானுடைய குண அவதாரங்கள். இப்போ ஒரு வகையில் பிரம்மா கூட பகவானுடைய குண அவதாரம், அதே சமயம் பிரம்மாவும் பகவானும் ஒன்று இல்லை. பிரம்மாவும் பகவான் வேறானவங்க, ஆனால் அதே சமயத்தில் ஒன்றானவங்க. எப்படி? குணங்களால், குணங்களும் தன்மைகளும் வந்து பார்க்கும்போது பகவான்கிட்ட கூட எல்லா குணங்களும் பிரம்மாட்டே இருக்குது, ஆனால் அளவில் வித்தியாசம் இருக்குது. பிரம்மா வந்து முதல் உயிர்வாளி, முதல் ஜீவாத்மா. கிருஷ்ணா வந்து விஷ்ணு தத்துவம், கிருஷ்ணாவுடைய அவதாரங்களும் விஷ்ணு தத்துவம், ஆனால் பிரம்மா வந்து ஜீவ தத்துவம். அவர் தான் முதல் உயிர்வாளி, இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்த வந்த முதல் உயிர்வாளி பிரம்மா. ஸோ இப்படி பிரம்மா வந்துட்டு பகவானுடைய ஒரு அம்சமாகவும், அவருடைய பிரதிநிதியாகவும், அவருடைய சேவகராக இருந்து பகவான் இருக்கக்கூடிய கட்டளை வந்து நிறைவேற்றுறார். பகவான் பிரம்மாவுக்கு என்ன சேவை கொடுத்துருக்காரு? பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கூடிய பொறுப்பு, பிரபஞ்சத்தை வந்து சிருஷ்டிக்கிறார். ஸோ கிருஷ்ணா வந்து முதல்ல பிரபஞ்சத்துக்கு தேவையான பொருட்கள் கிருஷ்ணாட்டிருந்தா வருது. பூமி ஆப்போ அனலோ வாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதி அம்மே பின்னாமே பிரகிருதி எஷ்டதா. கிருஷ்ணா சொல்கிறார் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் கிருஷ்ணாட்டிருந்தா வருது. என் கிருஷ்ணா வந்து ஜஸ்ட் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். மயாத்தக்ஷேன பிரகிருதி, கிருஷ்ணனுடைய பார்வையை செலுத்தினோடனே பிரபஞ்சம் இயங்க ஆரம்பிக்குது. 24 மூலப்பொருட்கள் வருது, உற்பத்தி பண்ணுறது. 5 பஞ்சபூதங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் பகவான் இருந்தால் வருது. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து இதை கொண்டு சிருஷ்டிப்பை தொடங்குறார். செகண்டரி கிரியேஷன், ரெண்டாவது படிப்பு வந்து பிரம்மா பண்ணுறார். அது மட்டும் இல்லை, எல்லா வேத ஞானத்தையும் வந்து கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு போதிச்சார். தேனே பிரம்மகிருதய ஆதி கவியே முகியந்தி அசுவரேக, பிரம்மாவோடைய இதயத்திலிருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போட்டினர். இப்போ அதை கத்துண்ட பிரம்மா வந்துட்டு சிருஷ்டிக்கூடிய ஆற்றல், அதுக்குண்டான அறிவு, அது எல்லாமே பகவான் பிரம்மா கொடுத்தார். பிரம்மாவை பகவான் ஆசீர்வதிச்சார். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து எண்ணற்ற உயிர்வாளிகளை படைக்கிறார். தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே பிரம்மாட்டிருந்தா வராங்க. அதனால் பிரம்மா தான் ஆதி கவி, முதல் பண்டிதர் பிரம்மா. ஸோ இப்படி பிரம்மாட்டிருந்து வந்த சீடர், அதாவது பிரம்மாவுடைய சீடரும் பிரம்மாவுடைய புதல்வரும் அவர் நாரதர். இங்கே பாகவதம் என்ன சொல்லுது? நாரதர் வந்து பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். திருதீயம் ரிஷி சர்க்கம் வை தேவர்ஷித்வம் உபேத்யசக தத்ரம் சாத்வதம் ஆஷ்ட நைஷ்கர்மியம் கர்மனாயதா. ரிஷிகளின் யுகத்தில் முழுமுதற் கடவுள் தேவரிஷியின் நாரதரின் வடிவில் மூன்றாவது சத்யாவேச அவதாரமாக தோன்றினார். இவர் தேவர்களுக்கிடையில் சிறந்த முனிவராக இருந்தார். அவர் பக்தி தொண்டிற்கு சம்பந்தப்பட்டவையும் பலன் கருதா செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய வேதங்களின் விளக்க உரைகளையும் தொகுத்தார். ஸோ பகவானுடைய ஓரொரு அவதாரத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பகவான் வந்து எத்தனை ஐஸ்வர்யங்களை வச்சிருக்கார்? 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக வச்சிருக்கார். முழுமையாக 100% 100% கிருஷ்ணா வந்து 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக வச்சிருக்கார். சர் ஐஸ்வர்ய, சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான், சத் ஐஸ்வர்யா. 6 ஐஸ்வர்யங்களை முழுமையாக உள்ளவர் தான் பகவான். ஐஸ்வர்யஸ்ய, வீரியஸ்ய, யசஸ்ரீயா, ஐஸ்வர்யா, செல்வம், அழகு, அறிவு, துறவு, புகழ், வலிமை, 6 ஐஸ்வர்யங்கள். அதில் ஒன்று வந்து அறிவு, நாலேஜ். ஸோ நாரத முனிவர் வந்து பகவானுடைய நாலேஜ் பர்சானிஃபிகேஷன், அறிவாற்றல். கிருஷ்ணா வந்துட்டு சத்தியாவேஷ அவதாரம். சத்திய ஆவேஷா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவான் பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். பகவானுடைய நேரடி அவதாரம் இல்லை. இப்போ கிருஷ்ணர் வந்துட்டு ராமர், நரசிங்கர், வராகர் இந்த மாதிரி தோன்றார் இல்லையா,
இது விஷ்ணு தத்துவம், விஷ்ணுவோட நேரடி அவதாரம். அதே மாதிரி இன்னொரு அவதாரம் வந்துட்டு சத்திய ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். பரசுராமர், வியாசர், நாரதர் இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவானால் சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரம். நாரத முனிவர் வந்து ரிஷிகள்லேயே ரொம்ப உயர்ந்தவர் தான், தேவ ரிஷி. நிறைய ரிஷி இருக்காங்க, பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, தேவ ரிஷி. தேவர்களுக்கு மத்தியில் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடியவர், சாஸ்திரங்கள்லாம் அறிந்தவர். சாஸ்திரங்கள், புராணங்கள், பகவானை பற்றிய அனைத்து தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் அறிந்தவர் தான் தேவ ரிஷி நாரதமுனி. தேவ ரிஷி தேவர்களே உயர்ந்தவர் நாரதமுனிவர், தேவர்களே ரிஷி, ரிஷி கற்றறிந்தவர், சாஸ்திரம் அறிஞ்சவர். மகரிஷி, ரிஷிகள்லேயே உயர்ந்தவங்க மகரிஷி. வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்ர மகரிஷின்னு சொல்கிறோம் இல்லையா. தென் பிரம்ம ரிஷி, பிரம்ம ரிஷினா ரிஷிகள் இன்னும் உயர்ந்த நிலை அடைகிறவங்க, தன்னை உணர்ந்தவங்க ரிஷிகள். சாதாரண முனிவர்கள், ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணுறவங்க. ராஜ ரிஷி, ராஜாக்களே ரிஷியாக இருக்கிறவங்க, ராஜாவாக தான் இருப்பாங்க, புத்திசாலி, ரொம்ப சாஸ்திரம் தெரியும் அவங்களுக்கு. சாதாரண மன்னர் போல தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஆனால் வேதங்கள் புராணங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். ஜனகர், தசரதர், பரீட்சித், யுதிஷ்டிரர், பிரஹ்லாதர், துருவர் இவங்கெல்லாம் ராஜரிஷி. அம்பரீஷர் அவங்கெல்லாம் சாதாரண மன்னர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் பகவானை பற்றி அறிவு வந்து முழுமையாக பெற்றிருந்தது, பகவானை குறித்த அனைத்து தத்துவங்களும் அவங்களுக்கு தெரியும், சாஸ்திரங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்காங்க, தேவ ரிஷி, பிரம்ம ரிஷி, ராஜரிஷி. அதே போல் 12 மகாஜனங்கள், இந்த 12 மகாஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோ அது பகவான்கிட்டருந்து நேரடியாக பெறது தான். இந்த 12 மகாஜன்கிட்டருந்து என்ன கேட்குறமோ அது பகவான் நேரடியாக நமக்கு சொன்னது தான், அது எந்த வித்தியாசம் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கிருஷ்ணகிட்டருந்து தான் வருது, கிருஷ்ணாட்டிருந்து இவங்க மூலமாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் பாகவதம் என்ன சொல்லுது, மகாஜனோ எனக்கு சம்பந்தாகா, மகாஜனுடைய வழியை நம்ம பின்பற்றணும். 12 மகாஜனங்கள், சுயம்பு நாரத சம்பு, குமாரோ கபிலோ மனு, பிரல்லாதோ பீஷ்மோ ஜனகோ, வயாசிக்கு பலிம் பயம். சுயம்பு பிரம்மதேவர், நாரத சிவபெருமான், சுயம்பு நாரத சம்பு, குமாரா 4 குமாரர்கள், சுயம்பு நாரத சம்பு, குமாரோ கபிலா கபில தேவர், மனுக்கள், பிரஹ்லாத், பீஷ்மா, ஜனகா, சுகதே கோஸ்வாமி அண்ட் யமராஜ். இவங்கெல்லாம் வந்துட்டு பலி மகாராஜ், இவங்கெல்லாம் வந்துட்டு பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர், சாஸ்திரங்களை போதிக்கிறவங்க. ஸோ நாரதமுனியுடைய டியூட்டி என்ன, நீங்கள் கிருஷ்ணர் ரொம்ப சொன்னார், நாரதோடைய மெயின் பர்பஸ், நாரதமுனி அவதாரத்துடைய நோக்கம் என்னது, அவர் வந்துட்டு பக்தி தொண்டிற்கு சம்மந்தப்பட்டவை, ஒரு கிருஷ்ணர் அடையிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் பலன் கருதாத செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய. இந்த உலகத்தில் வந்துட்டு எல்லாருமே எனக்கு இது பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு ஜபம் பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு பூஜை பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு அந்த சடங்கு பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு இந்த சடங்கு பண்ண என்ன கிடைக்கும், இப்படி பலனை எதிர்பார்த்து செய்கிறாங்க. அந்த பலனை எதிர்பார்த்து செய்கிற செயல் வந்துட்டு கர்ம காண்டம் சொல்லுவாங்க, கர்ம காண்டம். கர்ம காண்டம்னா இந்த கர்ம பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாக இந்த பூஜை பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இதுதான் கர்ம காண்டம். அது இல்லாமல், அது இல்லாத விஷயங்கள் வந்து தூய்மையான பக்தி தோண்டு. கர்ம காண்டம் இல்லாமல் தூய்மையான பக்தி தொண்டு போதிக்கிறது தான் நாரத முனிவர் தோன்றினார். நாரத முனிவர் எப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் கையில் வீணை வச்சுருக்காரு, பகதி அப்படிங்கிற வீணை, துந்துபி. அந்த துந்துபி வச்சுட்டு நாரத முனி வந்து எப்பவுமே கிருஷ்ணா வழியிலே பாடிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே. ஸோ நாரத முனிவர் வந்து மிக மிக தூய்மையானவர், மிக மிக உன்னதமானவர், ரொம்ப உயர்ந்தவர், ஒரு தூய்மையான வைஷ்ணவர். அவருடைய குணங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய லீலைகள் எல்லாமே மங்களமானது. நாரத முனிவர்கிட்ட பேசுகிறதோ பார்க்குறதோ பற்றி சொல்ல என்ன, யாராவது நாரத முனிவர்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை நாரத முனிவர் தரிசனம் பண்ணுறாங்க, அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க, இதை பற்றி சொல்ல என்ன இருக்குது, அவர் உடலிருந்து பட்டு வரக்கூடிய காற்று நம்ம மேலே பட்டாலே தூய்மையாக அஞ்சிக்கும். ஸ்பர்ஷம்னு சொல்லுவாங்க, ஸ்பர்ஷம்னா அந்த அவர் உடலிருந்து வரக்கூடிய காற்று வந்து நம்ம மேலே பட்டதுனாலே நம்ம எல்லா பௌதிக துன்பத்திலும் விடுபட்டுருவோம். எல்லா பௌதிக துன்பம், பௌதிக கலங்கங்கள், புலன்ப விஷயங்கள், பௌதிக ஆசைகள் இதெல்லாம் போயிடும். ஸோ அப்பேற்பட்ட உன்னதமான பக்தர் ஸ்ரீ நாரத முனிவர். நாரத முனிவர் வந்துட்டு அவர் முந்தைய பிறவியில் வந்துட்டு கிருஷ்ணா வந்து ஒவ்வொரு பக்தருடைய லீலையில் அவருடைய சரித்திரத்திலையும் நமக்கு நிறைய தத்துவங்களை போதிப்பார். ஒவ்வொரு பக்தர்கள் மூலமாக, அவங்களுடைய லீலைகள் மூலமாக, அவங்க சரித்திரம் மூலமாக நிறைய விஷயங்களை, நிறைய தத்துவங்களை வந்து கிருஷ்ணா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ நாரத முனிவர் வந்துட்டு அவர் நாரத முனிவர் ஆகிறதுக்கு முன்னாடி, அவர் மிகச்சிறந்த பக்தராகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சாதாரண வேலைக்காரியோடைய பையனாக இருந்தார், மைட் சர்வன், சாதாரண வேலைக்காரி.
அந்த குழந்தைக்கு வந்து 4 மணி 5 வயசு குழந்தையா இருந்தது அப்போ. அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு வந்துட்டு சின்ன வயசுல கணவன் இறந்து போயிட்டான். அப்போ நாரதுக்கு அப்பா கிடையாது, அப்பா இல்லை. சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போதே பிறந்த உடனே அப்பா இறந்து போயிட்டார். அம்மா மட்டும்தான் இருக்கான். அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், வெளியெல்லாம் போய் வேலை பார்த்து குழந்தைய வளர்க்குறான். இப்படி தான் அவங்க ஒரு சாதாரண வீட்டில் எளிமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் பக்தர்கள்லாம் வந்துட்டு, பாகவதர்கள் பக்தர்கள்லாம் வந்து இப்படி யாத்திரை போவாங்க. வேத காலத்தில் வந்துட்டு நிறைய பக்தர்கள்லாம் சேர்ந்து யாத்திரை போயிட்டே இருப்பாங்க. வைஷ்ணவர்கள், சன்னியாசிகள், பாகவதர்கள் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போவாங்க. அப்போ கொஞ்சம் பக்தி வேதாந்த சுவாமிகள் பக்தர்கள் பாகவதர்கள் என்ன பண்ணாங்க, யாத்திரை வரும்போது 4 மாதம் மழைக்காலம், நல்ல மழை பெய்யுது. அந்த மழைக்காலத்தில் எங்கேயும் பிரயாணம் பண்ண முடியாது, 4 மாதம் கண்டினியூஸாக மழை இருக்கும். இப்போ மாதிரி இல்லை, இப்போ மழை திடீர்னு பெய்யும், திடீர்னு பெய்யாது, மழை பெய்யவே பெய்யாது, ஊரெல்லாம் வறண்டு போய் தண்ணி இருக்காது. அப்புறம் மழை பெய்யும், எல்லோரும் தண்ணியில் மிதப்பாங்க இல்லையா. இப்போ அப்படி தான் மழை பெய்யுது, எதுவுமே நார்மலாக இல்லைலாம், அப்நார்மல் ஆகிடுச்சு. எதுவுமே இயற்கை வந்து சரியாக இயங்கலை, இயற்கை வந்து சரியாக நமக்கு தேவையானது கொடுக்கல. இயற்கை என்ன பண்ணுது, நம்மளை தண்டிக்குது இல்லையா. சில சமயம் தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறோம், சில சமயம் தண்ணியில் தண்ணி இருக்குது ஆனால் அது குடிக்கக்கூட முடியாது, ஊரெல்லாம் தண்ணி இருக்கும். அப்போ வந்து கேரளாவிலேருந்து வெள்ளம் வந்துச்சு, கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு, ஊரெல்லாம் தண்ணி ஆனால் குடிக்க தண்ணி இல்லை. மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன், கீழே போ மாடி மேலே போய் மாடியில் போய் உட்காந்துருக்கேன். யாராவது சாப்பாடு போட மாட்டாங்களா, யாராவது பால் கொடுக்க மாட்டாங்களா, குழந்தைக்கு பால் கொடுக்கணும், சாப்பாடு வேணும், பசிக்குது. பேங்க்கில் நிறைய பணம் இருக்குது, பேங்க்கில் வந்து நிறைய போய் உழைச்சி உழைச்சி பணம் சேர்த்து வச்சுருக்காங்க, ஆனால் அது போய் எடுக்க முடியாது. என்னாச்சு அப்போது, ஏன் இந்த மாதிரி நடந்தது இப்போ தெரியல எல்லாருக்கும், ஏன் நடக்குது இப்படி, ஏன் இப்படி மழை பெஞ்சுது, அப்போ ஏன் கடவுள் இப்படி நம்மளை தண்டிக்கிறாங்க, ஏன் கடவுள் இருக்காரா இல்லையா, ஏன் இயற்கை இப்படி நம்மளை தண்டிக்குது. ஸோ ரீசன் என்னென்னா, நம்ம வந்துட்டு பக்தி பண்ணுறது, நம்ம அறியாமையில் வாழ்ந்துட்டுருக்கோம், புலன்பமே பிரதான வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இயற்கையை வந்து இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படுறோம் இல்லையா, இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது இயற்கையோட தண்டனையை அனுபவிக்கும். மரங்களை வெட்டி ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, குளங்களை ஏரிகள் எல்லாம் மூடிட்டு அது மேலே அப்பார்ட்மெண்ட் கட்டுறது, பெரிய பெரிய வீடு கட்டுறது, விளையாட்டு மைதானம், கிளப்பு, புலன்பத்துக்காக நிறைய திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இயற்கைக்கு எதிராக செயல்பட என்னாகும், ஒரு நாள் இயற்கை தண்டிக்கும். இயற்கை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இயற்கைக்கு பின்னாடி கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்புறம் எல்லா தேவரும் இருக்காங்க, பூமாதேவி, இந்திரா, சந்திரா, வருணா. ஸோ இந்த தேவர்கள்லாம் நமக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. பூமி வந்து நமக்கு நிறைய தானியங்கள் கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, காய்கறிகள் கொடுக்குது இல்லையா. பூமியில் சத்தான ஆகாரம் நிறைய கிடைக்குது, கிழங்குகள் கிடைக்குது, நதிகள் வந்து நீர் கொடுக்குது, மழைகள் வந்து நிறைய மூலிகை பொருட்கள்லாம் கிடைக்குது, தாது பொருட்கள், மூலிகை பொருட்கள், சமுத்திரத்தில் முத்து கிடைக்குது இல்லையா. இயற்கை நமக்கு நிறைய கொடுக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம அதை துஷ்பிரயோகம் பண்ணுறோம். அப்போ என்னாகும், இயற்கை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணுறோம், அதே சமயம் நமக்கு அது நன்றி சொல்கிறதே இல்லை. நமக்கு யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணால், நமக்கு யாராவது உதவி பண்ணால் என்ன பண்ணணும், திரும்ப நம்ம உதவி செய்யணும் இல்லை. அதுதான் மனிதநேயம், மனிதநேயம். ஹூமன் இது பார்த்தா கூட, மனிதனுடைய இதை பார்த்தா கூட, நமக்கு ஒருத்தர் உதவி பண்ணால் நம்ம திரும்ப உதவி பண்ணணும். நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோம் ஆனால் யாருக்குமே உதவி பண்ணுறதில்லை, திருடி, அது பேர் திருட்டு. பூமியிலேருந்து எல்லாம் எடுத்துக்கிறோம், மலையிலேருந்து எல்லாம் எடுத்துக்கிறோம், நதிகளை பயன்படுத்திக்கிறோம், தண்ணி எல்லாமே பயன்படுத்திக்கிறோம், ஆனால் மாறாக எதுவுமே நம்ம செய்கிறதில்ல. அப்போ எப்படி அவங்க நம்ம மேலே திருப்தி அடைவாங்க, அவங்க நம்ம மேலே அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, யக்கியம் பண்ணும். அப்போ கலியுகத்தில் என்ன யக்கியம், சங்கீர்த்தன யக்கியம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி நாம சங்கீர்த்தனை பண்ணிச்சா வந்துட்டால் பூமி நமக்கு எல்லாம் கொடுக்கும், சந்தோஷமாக கொடுக்கும், ஒரு குறையும் இருக்காது, இயற்கையும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிரித்து மகராஜ், பிரித்து மகராஜா வந்து பகவானால் சக்தி இழுக்கப்பட்ட ஒரு அவதாரம். இப்படி நாரத முனிவர் வந்துட்டு பகவானால் சக்தி இழுக்கப்பட்ட ஒரு அவதாரமும், அதுபோல் பிரித்து மகராஜும் பகவானால் சக்தி இழுக்கப்பட்ட ஒரு அவதாரம். பிரித்து மகராஜ் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பஞ்சம் வறட்சி ஏற்பட்டுருச்சு, பூமியிலேருந்து எதுவுமே வரல, தானியங்கள் வரல, காய்கறிகள், பால் பழம் எதுவுமே கிடைக்கல. தன் பிரித்து மகராஜுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, பூமாதேவி பனிஷ் பண்ணுறதுக்காக தன்னுடைய உடைவால் எடுத்து பூமியை தண்டிக்க போகிறார். தன் பூமாதேவி வந்து பிரித்து மகராஜை பிரார்த்தனை பண்ணாங்க, நான் எல்லாமே கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் ஜனங்கள் அயோக்கியர்களாக இருக்காங்க, யாரும் பக்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பாவ வாழ்க்கையை வாழ்கிறாங்க, நிறைய பாவம் பண்ணுறாங்க, அதனால தான் எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை பார்த்தீங்களா. இப்போ பூமாதேவி வந்துட்டு இப்போ ஏதோ பொறுமையாக இருக்காங்க, பொறுமையாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் கிடச்சிட்டே இருக்கு. அப்பப்போ பூமி வந்து கொந்தளிக்கும், அப்போ என்னாகும், நிலநடுக்கம் வந்து எல்லாம் பூமிக்குள்ளே போயிடும் இல்லையா.
கடல் கடல் கொந்தளிக்குது, கடல் நிதானமாக இருக்குது. கடலில் போய் முத்து எடுக்கிறாங்க, எல்லாம் கடலை பயன்படுத்திக்கிறாங்க. உப்பு முத்து எவ்வளோ பொருட்கள் கடலேருந்து எடுத்துகிட்டு வரோம். ஆனால் கடலுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வருணன் வருணதேவனுக்கு என்ன செய்கிறோம்? ஒன்றும் செய்கிறதில்ல. தென் ஒரு நாள் ஒரு அட்டி அடிப்பார், ஒட்டுமொத்த நாடும் வந்து தண்ணியில் மிதக்கும். அதுமாதிரி இந்திரன் இந்திரன் பார்த்துட்டே இருப்பார், நான் மழை கொடுத்துட்டே இருக்கேன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, மழையை கொடுக்கல ஸ்டாப் பண்ணிவிடுவார். அப்புறம் ஒரு நாள் மழை கொடுப்பாரு, எல்லாம் தண்ணியில் மறந்துட்டு இருப்பான். இதுதான் அப்போ தேவர்கள்லாம் நம்ம மேலே அதிருப்தி ஆகுது. எப்படி வந்துட்டு அரசாங்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட்டு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம வரி கட்டுறோம், கரண்ட்டு பில் கட்டுறோம், தண்ணி பில் கட்டுறோம். ஸோ கரண்ட் பில் கட்டாமல் விட்டால் என்ன பண்ணிவிடுவாங்க? ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, ஃபீஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லையா. லைன்மேன் வருவான், ஃபீஸ் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம போய் ஃபைன் கட்டிட்டு ஃபீஸ் கட்ட வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி தான் எப்படி அரசாங்கம் நமக்கு நிறைய உதவி பண்ணுது, நம்ம வரி செலுத்துகிறோம். அந்த மாதிரி நம்ம தேவர்களாக நமக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க, நம்ம ஒன்றுமே செய்கிறதில்ல. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும். யஸ்மின் துஷ்டே ஜெகத் துஷ்டம். யார் திருப்தி அடைஞ்சது? எல்லோரும் திருப்தி அடைவாங்க. கிருஷ்ணா, ஸோ கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சிட்டானே எல்லோரும் திருப்தி அடைவாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கிருஷ்ணாவுடைய பிரதிநிதிகள், கிருஷ்ணாவுடைய அங்க உறுப்புகள். அதனால் கிருஷ்ணனுடைய நாமத்தை நம்ம சொல்லும்போது கிருஷ்ணா திருப்தி அடைவார். ஏன்னா இதுக்கு தர்மம். அதனால தான் கிருஷ்ணாவே சைதன்ய மகாப்பிரபு வந்து நாம சங்கீர்த்தனத்தை தொடங்கி வச்சார். எல்லோரும் சொல்லட்டும், எல்லாருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கட்டும். அப்போ அட்லீஸ்ட் வந்துட்டு உணவு பற்றாக்குறை வரக்கூடாது, இயற்கையை நம்மளை தண்டிக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வேண்டியாவது நாம ஜபம் பண்ணிதாகும். உணவு பற்றாக்குறை வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, இயற்கையோட சீற்றம் வரக்கூடாது, இதை நம்ம விரும்பினா இதுக்கு வேண்டியாவது நம்ம என்ன பண்ணணும்? நாம ஜபம் பண்ணிதாகும். நம்ம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லி பகவான்கிட்ட போகிறோம், பகவான் மேலே அன்பு வைக்கிறோம். இதெல்லாம் உயர்ந்தது, ஹையஸ்ட் கோல், மிக உயர்ந்த லட்சியம் வந்து கிருஷ்ணன் மேலே பிரேமம், அன்பு அடைகிறது. அதுக்கு உனக்கு ஆர்வம் இல்லையா? சரி பரவாயில்ல போட்டோம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டியாவது இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதை தவிர ஒரு வழி இல்லை. ஆனால் ஜனங்கள் வந்து அறியாமல் இருக்கிறதுனால சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்போ என்னாகும்? அடிக்கடி கிருஷ்ணா வந்து இந்த ரூபத்தில் வருவார். இயற்கை இயற்கையும் கிருஷ்ணா தான், கிருஷ்ணா தான் கண்ட்ரோல் பண்ணுறது. கடலை யார், சமுத்திரத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? ஒரு தடவை பிரபுபா வாக்கிங் போயிட்டு இருந்தார் ஜுகு பீச்சில், பாம்பேயில் ஜுகு பீச்சில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பிரபுபா சொல்கிறார், இங்கே பாருங்கள் எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் நடந்து போகிறாங்க. என்ன தைரியத்தில் நடந்து போகிறாங்க? கடல் இதுக்கு மேலே வராதுன்னு, இதுக்கு மேலே வராதுங்கிற தைரியத்தில் நடந்து போகிறாங்க. அப்போ யார் அதை கண்ட்ரோல் பண்ணுறா? கிருஷ்ணா. தன் கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? கண்ட்ரோல் சுவிட்சை விட்டுருவார், தன் ஒரு அடி அடிக்கும், அவ்வளோதான். வாக்கிங் போன அவ்வளோ பேர் கடலுக்குள்ளே போயிடும். அவன் மட்டும் இல்லை, அந்த ஊர் அந்த பில்டிங் எல்லாம் சமுத்திரத்துக்குள்ளே போயிடும். அதனால் கிருஷ்ணா வந்துட்டு, கிருஷ்ணாவை நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, மரண ரூபமாக பார்க்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணா வந்து நம்ம பகவானை பார்த்தோன்னா கிருஷ்ணா நம்மகிட்ட அன்பு பண்ணுவார், கிருஷ்ணாவை சரணடி. கிருஷ்ணாவை சரணடைந்தால் நம்ம சந்தோஷமாக வாழலாம் இந்த உலகத்தில். கிருஷ்ணாவை ஏற்றுக்கொள்ளலைன்னா துன்பம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் கிருஷ்ணா மரண ரூபத்தில் வந்து நம்மகிட்ட உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். காரு, பங்களா, வீடு, சொத்து எல்லாம் தண்ணியில் போயிடும். இப்போ அப்படிதாச்சு, கேரளாவில் வந்துட்டு பெரிய பெரிய வீடு, காரு, பங்களா எல்லாம் தண்ணியில் போச்சு, எதுவுமே அனுபவிக்க முடியாது. அதனால் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஜனங்களுக்கு. நாரத முனிவர் மாதிரி ஆச்சாரியர் அதுக்கு தான் தோன்றுனாங்க. நம்மளை மாதிரி உள்ளவங்கெல்லாம் கட்டுண்ட வாழ்க்கையில், பந்தப்பட்ட வாழ்க்கையில் உலக இன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்கோம். உலக இன்பம் பலநோக்கு செயல். கேரளாவில் போனால் மந்திரம், மாந்திரிகம், இந்த பூஜை, அந்த பூஜை, தந்திரம் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் பக்தி பண்ண மாட்டாங்க. சாஸ்திர சாஸ்திரத்தில் அவங்க கேட்டான்னு சொல்லுவாங்க, இது வந்து கடவுளுடைய பூமி. கேரளா வந்துட்டு பரசுராம க்ஷேத்திரம், பரசுராமர் அங்கே தான் அவதரித்தார். பகவானுடைய நாடுன்னு சொல்லுவாங்க, பகவானுடைய க்ஷேத்திரம். ஆனால் மக்கள் எப்படி இருக்காங்க? பகவான் மேலே பக்தி இல்லாமல் இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் பக்தி செய்கிறவங்க இருக்காங்க, மீது எல்லாரும் புல இன்பமே பிரதானம். அப்புறம் வீடு இருக்குது, வீடு இருக்குது, நிலம் இருக்குது, தோண்டு 10 அடி தோண்டா தண்ணி வந்துடும். ஆனால் விவசாயம் பண்ண மாட்டாங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும். இங்கே வந்து ஒரு பங்களா போட்டு வீடு கட்டிட்டு, நான் பாரு பெரிய வீடு கட்டிட்டேன்னு காமிச்சிக்கணும். நான் கார் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன். சட்ட அழுக்காக வேலை செய்யணும், அது நம்ம கல்ச்சர் இல்லை. நம்முடைய கலாச்சாரம் வந்துட்டு நம்முடைய பூமி வந்து நமக்கு எல்லாம் கொடுக்கும், அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். பூமி தாய், பசு, 7 மாதா இருக்காங்க, ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜ பத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி. பிருத்திவினா நிலம், ஆதோ மாதான்னா நம்ம பெற்ற அம்மா. ஆதோ மாதா குரு பத்னி, குருவோடைய மனைவி, ராஜ பத்னி, ராஜாவுடைய மனைவி, தேனு பசு, தாத்ரி நர்ஷு. அப்போ பிருத்திவி, பிருத்திவினா பூமி, பிராமணி, இவங்கெல்லாம் வந்துட்டு வர்ஷிப் வழிபடப்பட வேண்டியவங்க, பூமி வந்து வழிபடப்பட வேண்டியது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அது வழிபடலைனாலும் பரவாயில்ல, துஷ்பிரயோகம் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா.
அப்போ என்ன ஆகுது, நம்ம சஃபர் கஷ்டப்படுறோம். அதனால் நம்முடைய டியூட்டி என்னென்னா, நம்முடைய வேலை என்ன, நாரத முனிவர் பிரபுபாதர்வங்களாம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மற்றவங்க சொல்லி கொடுக்கணும். கலியுகத்தில் வந்துட்டு இது ரொம்ப ஈஸி தான், சொல்லி கொடுக்கணும், உட்கார வச்சு பாகவதம் பேசணும்னு அவசியம் இல்லை. இது எனக்கு பாகவதம் சொல்ல தெரியாது, ஸ்லோகம் தெரியாது, அப்படின்னா எப்படி அவங்களுடைய ஜனங்களுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில் கொண்டு வருது? ரொம்ப சுலபம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கள், இதான் யுக தர்மம். கலியுகத்தில் வந்துட்டு இதுதான் பண்ணணும், இந்த தர்மம் பண்ணலைன்னா இந்த யஜ்ஞம் பண்ணலை அப்படின்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கணும் ஜனங்களுக்கு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே சொல்லிக் கொடுத்தா எல்லாரும் ஏற்றுக்குவாங்களோ, ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நம்ம டியூட்டி. சில பிரபுபாதர் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணார் கிருஷ்ண பக்தியை, பிரபுபாதர் இவங்க ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினச்சார் என்ன, பிரபுபாதருடைய குரு வந்து அவரை வெளிநாடு போக சொன்னார் இல்லையா, வெளிநாட்டில் போய் ஆங்கிலம் பேசக்கூடிய நாட்டில் வந்து கிருஷ்ண பக்தியை நீங்கள் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு யார் சொன்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யார்கிட்ட, பிரபுபாதிட்ட. இப்போ பிரபுபாத் நினைச்சாரு என்ன, ஐயோ அங்கே போனால் அதில் ஏற்றுக்குமா ஏற்றுக்குவாங்களோ, அவங்க நல்லா குடிப்பாங்க, அப்புறம் நல்ல போதைப் பொருளாக பயன்படுத்துவாங்க, தகாத உறவு பண்ணுவாங்க, சூதாடுவாங்க, ரொம்ப வசதியாக புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இது நடக்காது குரு மகாராஜ் என்ன சொன்னார் பிரபுபாத், ஏன்னா என்னோடய குரு மகாராஜோட கட்டளை வந்துட்டு வெளிநாட்டில் போய் பிரச்சாரம் பண்ண சொன்னார். பிரபுபாத் போனார், பிரபுபாத் போகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஆரம்பத்தில், அவன் டைப்ரைட்டர் திருடினு போயிடுவாங்க, பிரபுபாத் கொள்ளதுக்கு வந்து வருவான், அர்த்தம் போதை போட்டு போதை மருந்து போட்டுட்டு யா உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் பிரபுபாருக்கு நம்பிக்கை இருந்து, தன்னுடைய குருவோடைய வார்த்தை மேலேயும் கிருஷ்ணா மேலேயும் நம்பிக்கை இருந்து. பிரபுபார் வந்து கலியுகத்தில் நாரத முனி ஒரு மாதிரி என்ன பண்ணார், பிரபுபார் நினச்சிட்டார் ஒருத்தர் ஒருத்தர் இந்த மேற்கு நாடுகளில் வந்துட்டு நான் வந்திருக்கேன் இந்த நாட்டில் அமெரிக்காவில் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாலும் என்னுடைய குரு மகாராஜோடைய கட்டளை நான் நிறைவேற்றிட்டேன். ஆனால் பிரபுபாருடைய தூய்மையினால் ஒருத்தர் இல்லை, கோடி லட்சக்கணக்கான பேர் பிரபுபா வந்து கிருஷ்ண பக்தியில் சேஞ்ச் பண்ணார், கொண்டு வந்தார். அதனால் வந்துட்டு நம்மளுடைய கையில் எதுவுமே இல்லை, குரு மகாராஜ் பிரபுபாதர் நாரத முனிவர் இந்த மாதிரி பூர்வாச்சாரியர்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள் சில பிரபுபாதர் அவங்க தான் பண்ணுறாங்க, நம்ம ஒரு கருவி தான், அவங்களுடைய விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜனங்க வந்து துன்பப்படுறாங்க, இந்த பௌதிக லோகத்தில் வந்துட்டு துன்பப்படுறாங்க, பிறப்பு இறப்பு முதுமை நோய்கிற சக்கரத்தில் மாட்டின்னு இருக்காங்க, இயற்கையினால் துன்பம் அனுபவிக்கிறாங்க, மனதாலும் உடலாலும் துன்பம் அனுபவிக்கிறாங்க, மற்ற ஜீவராசிகளால் துன்பம் அனுபவிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம இப்போ துன்பம் அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம், அத்தியாத்மிக் அதி பௌதிக் அதி தெய்வீக். அத்தியாத்மிக்னா இந்த உடலாலும் மனதாலும் வரக்கூடிய பிரச்சனை, அதி பௌதிக் மற்ற உயிர் வேளால் வரக்கூடிய பிரச்சனை, அதி தெய்வீக் தேவதைகளால் இயற்கையினால் வரக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம். அப்போ அது வந்து நமக்கு தெரியல, இதை தெரியாமல் சந்தோஷமாக வாழ நினைக்கிறது அறியாமை, அதை போக்குறது தான் வந்துட்டு பகவான் இந்த லோகத்தில் அவதரிக்கிறாரு, பகவத்கீதா பாகவதெல்லாம் கொடுக்குறாங்க, நாரதர் மாதிரி பக்தரை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ நாரத முனிவர் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இந்த பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயலிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாங்க, ஏன்னா அது மேலும் மேலும் நம்மளை துன்பத்திலேயே கொண்டு போய் சேர்க்கும், திரும்பவும் பிறப்பு இறப்பு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். தென் அதுக்கப்புறம் பக்தி தொண்டு, தூய்மையான பக்தி தொண்டு, பகவான் மேலே அன்பு எப்படி வளர்ந்துக்கிறது, எப்படி கிருஷ்ணா மேலே அன்பு செய்கிறது, எப்படி கிருஷ்ணாவை அடையிறது அப்படின்னு நமக்கு போதிக்கிறதுக்காக நாரதமணி தோன்றினார். ஸோ நாரதமணி பாருங்கள், ஜஸ்ட்டு அவருடைய ஆக்டிவிட்டி அவருடைய செயலே வந்து பக்தி தொண்டு தான், அவர் எப்பவும் பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மாதிரி நாரதமுனியுடைய வாழ்க்கையிலேருந்து பகவான் நமக்கு நிறைய போதனைகள் கொடுக்குறார். அவர் குழந்தையாக இருக்கச்ச வந்து சின்ன வயசில் அவங்க அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்போ வந்து அந்த 4 மாதம் மழைக்காலத்தில் வந்துட்டு அந்த பக்தர்கள்லாம் அவங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க, அவங்க அம்மா வந்துட்டு வைஷ்ணவர் சேவை பண்ணாங்க, பிரசாதம் பரிமாறினாங்க, நாரதமுனிவர் அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு பரிமாறினார், அவங்க சாப்பிட்ட மீதி மகா பிரசாதத்தை நாரதமுனிவர் சாப்பிட்டார், அதாவது ப்ரீவியஸ் பர்த்தில் அவர் நாரதமுனி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பக்தர்கள் சாப்பிட்ட மீதி இருந்த மகா பிரசாதத்தை வந்துட்டு நாரதமுனிவர் சாப்பிட்டார். அவங்ககிட்ட இருந்து கிருஷ்ணோடைய கதைகளை கேட்டார், கிருஷ்ணாவுடைய வைபவங்கள், கிருஷ்ணாவுடைய மகிமைகள், கிருஷ்ணாவுடைய அதிகற்புதமான சக்தி, கிருஷ்ணா எவ்வளோ கருணை வாய்ந்தவர், கிருஷ்ணா என்னென்ன அவதாரம் பண்ணுறாரு, கிருஷ்ணா எப்படி இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுறாரு, எல்லாம் முழு பாகவதத்தையும் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து நாரதமுனி கேட்டுகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மழைக்காலம் முடிஞ்சவொடனே அவங்க திரும்ப யாத்திரையை தொடங்கி போயிட்டாங்க. இப்போ நாரத முனிவர் அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு. ஒரு நாள் அவங்க அம்மா வந்துட்டு விறகு எடுக்கிறதுக்காக போனாங்க காட்டுக்குள்ளே, அங்கே ஒரு பாம்பு கொத்தி அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்போ நாரத முனிக்கு 5-6 வயசு தான் இருக்கும், சின்ன பையன், இப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, எத்தனை வயசு பையனுக்கு, 5-6 வயசு. நமக்கு 7 கழுத வயசானாலும் அப்பா அம்மா நம்ம கூட இருக்கணும்னு நினைப்போம், அவங்க தான் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை நம்ம ஒன்றும் தெரியாது இல்லையா. நாரத முனிக்கு 5-6 வயசுலேயே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா இறந்துட்டார், எப்படி இருக்கும், அப்போ ஒரு நிராதரவான நிலை, அந்த குழந்தைய பார்த்துக்க யாருமே இல்லை,
சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவுகள் யாருமே கிடையாது. அந்த காட்டில் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இப்போ அம்மாவும் போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம குழப்பத்தில் தான் இருப்போம். பட் நாரத முனிவர் வந்துட்டு திங்க் பண்ணார், யோசிச்சார், ஏன் இந்த மாதிரி நடந்தது, ஏன் கிருஷ்ணா வந்து என் அம்மாவை என்கிட்டருந்து பறிச்சிட்டாங்க, எதனால் இருக்கும், எனக்கு அப்பாவும் இல்லை, எனக்கு அம்மா தான் இல்லை, அவள் தான் என்ன சாப்பாட்டுனா சாப்பாடு கொடுத்தா, என்ன தூங்க வச்சா, எல்லாம் அம்மா தான் பண்ணிட்டு இருந்தா, அவளையும் என்கிட்ட கிருஷ்ணா பிடிச்சிட்டாரு. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை கிருஷ்ணா வந்து நான் அவரை முழுமையாக சரணடைன்னு ஏற்பாடு பண்ணிட்டாரோ? இந்த எண்ணம் ஏன் வந்ததுன்னா, அவர் பாகவதம் கேட்டதுனால, அந்த பக்தர்கிட்டருந்து கேட்டதுனால அவர் புரிஞ்சுட்டார். இந்த ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து நாரத முனி வந்துட்டு முன்னு ஜென்ம வாழ்க்கையில் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டார், ஓ இது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு தான், ஒருவேளை நான் எங்கள் அம்மா கூட இருந்தேன்னா நான் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பேன், நான் கிருஷ்ணாவை நினைக்கவே மாட்டேன், கிருஷ்ணாவுக்கு அன்பு பண்ண மாட்டேன், கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபட மாட்டேன், நான் எப்பவுமே என் அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பேன். அதனால் கிருஷ்ணா என்ன பண்ணார், என்னுடைய பௌதிக விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். என்னுடைய அப்பா என்கிட்ட இல்லை, என் அம்மா என்கிட்ட இல்லை, இப்போது இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஒரே ஷெல்டர், எனக்கு இருக்கிற ஒரே அடைக்கலம் வந்து நான் செல்லக்கூடிய ஒரே புகழிடம் கிருஷ்ணாவுடைய தாமரைப்பால். ஸோ இப்படி வந்து நாரத முனிவர் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த பகவதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த பக்தர்கள் சொன்னதெல்லாம் நினச்சிட்டு பகவான் நாமத்தை நினச்சிட்டு தவம் பண்ணுறார். அந்த ஆசிரமத்தில் அந்த குடிசையிலேருந்து எப்பவும் தியானம் பண்ணுறார் கிருஷ்ணாவுடைய லீலைகளை, கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை. இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல வருஷங்கள் அப்படி தவம் பண்ணும்போது அவர் கிருஷ்ணாவுடைய தரிசனம் கிடச்சிது. அவருடைய இதயத்தில் எல்லா இதுலையும் கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். இப்போ அந்த பையனுக்கு அந்த பரமாத்மா தரிசனம் ஒரு செகண்ட் கிடச்சிது. அப்படி தரிசனம் பண்ண கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்கள், அவருடைய மஞ்சள் நிற பீதாம்பர பட்டு ஆடை, அப்புறம் அவருடைய கரங்கள், நான்கு கரங்கள், சங்கு சக்கரம், கதை ஏந்திய நான்கு கரங்கள், அப்புறம் பறந்து விரிந்த மார்பகம், அந்த மார்பில் வந்துட்டு ஸ்ரீவத்சகுரி, கௌஸ்துபமணி, வைஜந்தி மாலை அணிஞ்சிருந்தார், அப்புறம் தலையில் ஒரு மயிர்பிடி வச்சுருந்தார், கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி இருந்துச்சு, மழை காலத்து மேகத்தில் போன நேரத்தில் இருந்தார், அவர் உள்ளெல்லாம் தாமரை பூ மாதிரி மிருதுவாக இருந்தது, இதெல்லாம் பார்த்தார் நாரது. ஒரு செகண்ட் தான், டக்குன்னு மறைஞ்சு படுத்து திரும்ப திரும்ப அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறார், வரமாட்டேங்குது. தென் பகவான் பேசினார் நாரதிட்ட, நாரதா நீ வந்துட்டு இப்போ உடனே என்னை பார்க்க முடியாது, என்னை வந்து ஒருத்தர் தரிசனம் பண்ணணும்னு நினச்சா அவங்க எல்லா பௌதிகமான கலங்கத்துலேருந்து விடுபடணும், எல்லா பௌதிகமான கலங்கம், பௌதிக ஆசைகள், பௌதிக பட்டுதல், பௌதிக பந்தத்துலேருந்து எப்போ நம்ம விடுபடுறோமோ அப்போ தான் நம்ம பகவானை நம்ம மனசில் பார்க்க முடியும், மனசில் மட்டும் இல்லை நேரிலே பார்க்க முடியும். கிருஷ்ணா ஒருத்தர் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் முதல்ல நம்ம மனசுக்குள்ளே கிருஷ்ணா இருக்கார், நம்ம இதயத்திலே பரமாத்மாவாக இருக்கார். அந்த பரமாத்மா வெளியில் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? கிருஷ்ணா வந்துட்டு நம்ம இதயத்தில் இருக்கிற பரமாத்மா நம்ம முன்னாடி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிருஷ்ணாக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போதும், ஒரு நொடி போதும். ஆனால் அதுக்குண்டான தகுதி நமக்கு இருக்கா? அதுக்குண்டான தகுதி நம்ம அடைஞ்சிட்டோமா? நிறைய பேர் கேட்பாங்க, நீ கடவுளை பார்த்துருக்கீங்களா, கடவுள் இருக்காரா அப்படின்னு நான் எனக்கு காமிச்சா தான் நம்புவேன். என் ப்ரோப்பா கேட்பார், நான் கடவுளை காமிப்பேன், உனக்கு பார்க்குறது கண்ணு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டார் ப்ரோப்பாட்ட வந்து, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, கடவுள் இருக்காரா? ஆ நான் பார்த்துருக்கேன், என்னை காமிக்க முடியுமா? நான் காமிப்பேன், ஆனால் உனக்கு கண்ணில் பார்க்குறதுக்குங்க, அதை பார்க்குறதுக்கு நான் விஷன் உனக்கு கிடையாது, அதை நான் கொடுத்தா தான் உன்னால் பார்க்க முடியும். குருவோடைய கண்ணில் இருந்தால் தான் நம்ம பகவானை பார்க்க முடியும். அது மாதிரி அதே சமயம் ஒரு பக்தர் பகவானை பார்க்கணும்னு விரும்ப மாட்டார், பகவானை சேவை பண்ணணும் தான் விரும்புவார். பக்தி சித்தாந்த் மகாராஜ் சொல்வார், யார் பக்தி சித்தாந்த் மகாராஜ்? ப்ரோபாடைய குரு. அவர் என்ன சொல்வார், நீ கிருஷ்ணரை பார்க்கணும்னு விரும்பாத, நீ பண்ணக்கூடிய சேவையில் கிருஷ்ணா முன்னாடி வரணும், நீ செய்யக்கூடிய சேவையில் வந்துட்டு திருப்தி அடைந்து கிருஷ்ணா அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும். நம்ம கிருஷ்ணரை பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறதோட நம்ம பண்ணக்கூடிய சேவையில் கிருஷ்ணா வந்து சந்தோஷமாகிடுவார். உதாரணத்துக்கு பிரதம மந்திரி இருக்கார் வைங்களேன், பிரதம மந்திரி நம்ம பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறதோட நம்ம நடந்துக்கிற விதத்தில் ஒரு நாள் பிரதம மந்திரியை நம்மளை தேடி வருவார். இப்படி ஒரு ஆள் அங்கே இருக்கார் அந்த ஊரில், அவரை போய் பார்க்கணும், நிறைய சேவை பண்ணுறாரு, நல்ல நபராக இருக்கார், கட்சிக்காக நிறைய காரியங்கள் பண்ணுறாரு அப்படின்னு நியூஸ் கேட்டு அவரே வரார். அந்த மாதிரி கிருஷ்ணாவோடைய சேவையில் வந்துட்டு நம்ம சின்சியராக ஃபாலோ பண்ணி ஈடுபட்டோன்னா கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா தர்ஷனம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. கிருஷ்ணா தர்ஷனம் கொடுக்குறதா என்னது, கிருஷ்ணா பார்க்குறதுன்னு என்னது, எல்லா இடத்துலையும் கிருஷ்ணா பார்க்க முடியும். ஒரு பக்தரால் விக்கிரகத்தில் பார்க்க முடியும், மனசுக்குள்ளே பார்க்க முடியும், ஜபிக்கும்போது பார்க்க முடியும், பிரசாதம் சாப்பிடும்போது பார்க்க முடியும். பார்க்கணும்னா பார்க்குறதுக்கு தான் உணர்றது, பார்க்குறதுனா உணர்றது, பிரசாதம் சாப்பிட உணர முடியும், ஆ இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது கிருஷ்ணா, தண்ணி குடிக்கும்போது உணர முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது கிருஷ்ணா, நான் சேன் பண்ணும்போது உணர முடியும் இது கிருஷ்ணாவுடைய நாமம், அவருக்கும் நாமத்துக்கு வித்தியாசம் இல்லை, இது கிருஷ்ணாவுடைய விக்கிரகம் அதுக்கும் கிருஷ்ணாவுக்கு வித்தியாசம் இல்லை, இப்படி எல்லா இடத்துலையும் உணர முடியும். தென் நாரதர் வந்துட்டு அப்செட் ஆகிட்டார், என்னடா இந்த உருவத்தை இனி பார்க்க முடியலையே. தென் கிருஷ்ணா சொன்னார், நோ ப்ராப்ளம், நீ கண்டினியூஸாக தியானம் பண்ணிட்டேரு,
நீ பர்ஃபெக்ஷன் ஆனோன்னு என்கிட்ட வந்துடுவேன். அதே மாதிரி நாரதர் வந்துட்டு எல்லா பௌதிகமான செயலையும் விட்டுட்டு பகவானுடைய சிந்தனையிலே இருந்தார். நான் அதை உள்ள விட்டு தான் இந்த நெக்ஸ்ட் லைஃப்பில் வந்துட்டு நாரதமுனி வந்துட்டு நாரதமுனி. ஸோ நாரதமுனிவர் வந்துட்டு எங்கெல்லாம் போகிறாரோ யாரையெல்லாம் பார்க்குறாரோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கும். நாரதமுனிகிட்ட பேசுகிறவங்க, அவர் பார்க்குறவங்க, அவர் பழகிறவங்க, ஏன் நான் முன்பே சொன்ன மாதிரி அவருடைய உடலேருந்து வந்து காற்று பட்டாலே போதும். அவ்வளோ அற்புதமான தூய்மையான பக்தர் ஸ்ரீ நாரதர். இவன் நாரதமுனிவர்னால பக்தரானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நாரதர் தான் ஃபஸ்ட்டு இந்த பக்தி தொண்டை வந்து பிரச்சாரம் பண்ணுறதில் முதல் நாரதர் பிரம்மாட்டிருந்து கேட்டுட்டு அதை வந்து பிரச்சாரம் பண்ணார். எல்லா எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறாரோ எல்லாரும் மூன்று உலகங்களையும் நாரதர் வந்து எங்களால் பிரயாணம் பண்ணுவார். மேல் உலகம், கீழ் உலகம், எங்களால் அவர் போவார். அந்தளவுக்கு அவருக்கு பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்து கருணை இருந்து அந்தளவுக்கு அவர் தூய்மையானவர். எதுவும் அவர் ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவுமே அவர் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் பார்க்குறாரோ அவங்க எல்லாம் பக்தராவாங்க. ராமாயணம், ஸோ ராமாயணம் தோன்றதுக்கு நாரதமுனி தான் காரணம். நாரதமுனிவர் இல்லைன்னா வால்மீகி மகரிஷி கிடச்சிருக்க மாட்டார். வால்மீகி மகரிஷினால தான் ராமாயணம் கிடச்சிது. ஸோ வால்மீகி மகரிஷி வந்து அவருடைய ப்ரீவியஸ் பாத்தில் வந்து முன் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு கொள்ளைக்காரனாக இருந்தார். ரத்னாகர் கொள்ளை வழிப்பறி பண்ணுவார் காட்டில், கேள்விப்பட்டிருந்த கதை. காட்டில் வந்து வழிப்பறி பண்ணுவார். அப்போ அவர் வந்து நாரதரை சந்தித்தார். நாரதமுனிவர் கேட்டினாரு, நீ இப்படி கொலை பண்ணுற, கொள்ளை அடிக்கிறியே, யாருக்காக இது வேண்டி பண்ணுற? இதெல்லாம் நான் என் சொந்தக்காரங்க, என் குழந்தை இருக்கா, என் மனைவி இருக்கா, அவளுக்காக பண்ணுறேன். சரி அப்போ நீ போய் கேளு, நீ பண்ண பாவத்தில் அவங்க பங்கெடுத்துக்குவாங்க. நீ எவ்வளோ பாவம் சேர்த்து வச்சுருக்க, நீ பண்ண சொத்தெல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க, நீ கொண்டு வர பொருளெல்லாம் அனுபவிக்கிறாங்க, நகைகள் போட்டுக்கிறாங்க, பைசா வாங்கிக்கிறாங்க, சாப்பாட பொருள் தானியங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி பாவத்திலே அவங்க பங்கெடுத்துக்குவாங்களான்னு போய் கேளுங்க. அவர் வந்து கேட்டால், நாங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னேன். நீ பாவம் செஞ்சால் நீ தான் அனுபவிக்க முடியும், உன் பாவத்தில் நாங்கள் பங்கெடுத்துக்க முடியாது, அவங்க செய்கிற பாவத்தை அவங்க தான் அனுபவிக்கணும். இந்த ஃபேக்ட் உண்மை தான். அப்போ தான் புரிஞ்சுது, ஐயோ இவ்வளோ இவங்களுக்காக வேண்டி இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன்னா இப்போ என்னோட நேரமே என்ன ஆகும்? நாரதர் சொன்னால் நீ நரகத்துக்கு தான் போவேன், இவ்வளோ பாவம் பண்ணி நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவேன். ஏன்னா அவர் நாரதருடைய பாதங்களை விழுந்து அழுதர் ரத்னாகர், இதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், நீங்கள் எனக்கு புரிய வச்சுட்டீங்க, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நரகத்துக்கு போவேன்னு. அப்போ அது காப்பாற்றுறதுக்கு வழி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் சொன்ன ஒரே வழி தான் இருக்குது, நீ பகவானுடைய நாமத்தை வச்சிருக்கணும், ராம நாமம் சொல்லணும். ஆனால் ரத்னாகர் வந்துட்டு நிறைய பாவம் பண்ணியிருந்தார், அவர் வாயில் ராமங்கிற வார்த்தையே வரல, ஆங்கிறவர் வரமாட்டேங்குது. நம்ம ராமா சொல்லி சொல்லுவேன், நீ ராமா சொல்லுவியா? ஆ பார்த்தீங்களா, நம்ம சொல்கிறோம் ராமா ராமா, நம்மளால சொல்ல முடியுது, ஏன்னா நம்ம ஏதோ கொஞ்சம் புண்ணியமாக பண்ணியிருக்கோம். ஆனால் ரத்னாகர் நிறைய பாவம்னா அவர் வாயில் ராமாங்கிற வார்த்தையே வரல. தேன் கடைசியில் நாரதஸ்வரன், சரி உனக்கு என்ன தான் வரும், நான் கொலை பண்ணுவேன், கொலை கொலை தான் வாயில் வரும், கொலவரி கொலவரின்னு பாடுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க பக்தர் கிடையாது, அசுருங்க, அது பாடுவாங்க. ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரம்லாம் பாட சொன்னால் பாட மாட்டாங்க. பார்த்தீங்களா, கொலை கொலைலாம் பாட்டு போகிறது கேட்டிருக்கீங்களா? ஆ கொலவரி கொலவரின்னு பாடுறாங்கல்ல, அது ஈஸியாக பாடிடுவாங்க. அதே போய் ஹரே கிருஷ்ண மந்திரம் பாட சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பாவம் பண்ணியிருக்காங்க. ஜனங்களை வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா, அவங்க அந்தளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க. யார் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடுறாங்களோ அவங்க ஏற்கனவே பல புண்ணியங்களை பண்ணியிருக்கணும். பாகவதம் சொல்லுது, தேர்ட் காண்டவர் கபிலதேவ் சொல்கிறார், ஒருத்தர் வந்து கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறாருன்னா அவருக்கு முன்பிறவிலேயே வந்துட்டு யஜ்யம் தானம் தபம் விரதம்லாம் பண்ணியிருக்கணும். பல யாகங்கள் பண்ணியிருப்பாங்க, தானங்கள் பண்ணியிருப்பாங்க, தவங்கள் பண்ணிப்பாங்க, விரதம் பண்ணியிருப்பாங்க, புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே அப்படி சொல்ல முடியும். இல்லாட்டி அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. நம்ம வந்து நகர்கீர்த்தன் போவோம், நான் வந்து நிறைய இடங்களில் நகர்கீர்த்தன் போவேன். நகர்கீர்த்தன் போச்சு வந்து நான் மைக் எடுத்துகிட்டு போவேன், ஜனங்கள்லாம் ரோட்டில் நின்றுருப்பாங்க சைடில், நம்ம கீர்த்தன் பாடிட்டு போவோம், மைக் எடுத்துகிட்டு போய் என்னை பார்த்து ஓடுவாங்க பசங்களாம். ஒரு இடத்துல ஒரு தெருவில் கீர்த்தன் பாடிட்டே போனேன், ஒரு பசங்களாம் அப்படி வெளியே உட்காந்துருந்தாங்க, நல்லதாக உட்காந்துருந்தாங்க, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் மைக்கு கிட்ட கொண்டு போனே ஓடிட்டாலாம், தலை தெரிக்க ஏதோ புள்ள பிடிக்க வரான்னு நினச்சிட்டு. ஆமாம், அந்தளவுக்கு பாவம் பண்ணியிருக்காங்க ஹரிநாமத்தை சொல்கிறதுக்கு. இதே அங்கே ஒரு சினிமா பாட்டு பாடிட்டு வந்து நம்ம கூட சேர்த்து குத்தாட்டம் போட்டிருப்பான். கரெக்டாக சினிமா பாட்டு பாடிச்ச வந்து அங்கே வந்து வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ஆம்பளை பொம்பளை எல்லோரும் குத்தாட்டம் போடுவாங்க. நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் பாடி பாருங்க, கிட்ட வரமாட்டார், தள்ளின்னு பார்ப்பாங்க, ஏதோ வேட்டுக்கிறது வந்து வராங்க போல இருக்குங்க. ஆமாம், ஸோ அந்தளவுக்கு ஜனங்கள் வந்து துப்பாக்கி சாலையிட்டாங்க. ஆனாலும் பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் வந்துட்டு ரொம்ப கருணையோடு அவங்கக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏன்னா பகவானே ரொம்ப கருணையாக வந்தவர், ஜெகநாதிரி கோயிலை விட்டு வெளியில் வராரு, இவங்களெல்லாம் பார்க்கணும், தர்சனம் கொடுக்கணும்னு. அதுதான் பகவானும் பக்தர்களும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, ரொம்ப ரொம்ப நாத்திகத்தன்மை உள்ளவங்க, அசுரத்தன்மை உள்ளவங்க,
பகவான் நாமத்தை சொல்லாதவங்க, பகவான் தரிசனம் பண்ணாதவங்க கூட அவங்க மத்தியில் கூட போய் சொன்னாங்க. பிரபுபாத் சொன்னாங்க இல்லையா, பாஷியாத்திய தேசத்தாரின்னு, ரொம்ப நாத்தியத்தன்மை உள்ளவங்க. கடவுள் கடவுள் யாருனே தெரியாது, கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் புலன்பம் தான். நம்ம விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஷ்டாய போதிலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி தினம்னு நாமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரினி நிர்விசேஷ் நிர்விசேஷ் நிர்விசேஷ சூன்யவாதி. கடவுள் கிடையாது, கடவுள் ரூபம் கிடையாது, ஆத்மா கிடையாது, இந்த மாதிரி சொல்லி முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டு மத்தியிலையும் போய் பிரபுபாதர் என்ன பண்ணாங்க, கிருஷ்ண பக்தியை எஸ்டாப்ளிஷ் பண்ணு, கிருஷ்ண பக்தியை ஸ்தாபனம் பண்ணார். அவங்களையும் ஜபிக்க வச்சார், கீர்த்தனை பாட வச்சார். அதுதான் வைஷ்ணவம், அதுதான் வைஷ்ணவர்கள். அது நாரத முனிவர் வந்துட்டு ரத்னாகருக்கு போதிச்சேன். ரத்னாகர் என்ன பண்ணார், சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தார். இந்த நாரதர் சொன்னால் நீ என்ன தான் சொல்லுவேன், நான் கொலை கொலைன்னு தான் சொல்லுவேன். இப்போ சான்ஸ்கிரத்தில் வந்து கொலைக்கு வந்து மாறான்னு சொல்லுவேன். ஹிந்தி படம் பார்த்தா தெரியும், உஸ்கோ மாறோ அப்படிமா, உனக்கு கொள்ளு. அப்போ மாறா மாறானே சொல்லுனார். அவன் வந்து மாறா மாறா மரா 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 மராமான் சொல்லி அப்படி சொல்லி சொல்லி ராமநாமம் வந்துச்சு. ஸோ நாரதோடைய கருணையினால தான் அவர் பெரிய மகரிஷி, பெரிய பெரிய ரிஷி ஆகிட்டார். வால்மீகி, வால்மீகினா புற்று. அவர் உட்காந்து சான் பண்ணி பண்ணி ஜபம் பண்ணி 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 அந்த இடம் பூரா அப்படி புற்று வந்து பல ஆயிரம் வருஷங்கள் ஜபம் பண்ணார், பகவான் நாமத்தை உச்சரித்தார். அதனால் அவர் பகவானை தரிசனம் பண்ணார். ஸ்ரீ ராமர் வந்துட்டு நேரடியாக தரிசனம் கொடுத்தார் வால்மீகி. தரிசனம் மட்டும் கொடுக்கல, அவர் ராமாயணத்துக்கு அவர் டீச்சர், ராமாயணத்துடைய ஆசிரியர் டீச்சர் வால்மீகி. அது மட்டும் இல்லை, லவகுஷாவுடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், லவகுஷாவுடைய ஆன்மீக குரு, லவகுஷாவுடைய ஆன்மீக குரு யாரு, வால்மீகி. ஸோ இந்த மாதிரி வால்மீகி மகரிஷி, மிருகாரி, மிருகாரி கதை தெரியும் இல்லையா, யாரு தெரியும் மிருகாரி கதை. மிருகாரி வந்து ஒரு வேடன், காட்டில் கொடூரமான மிருகங்களை கொள்கிற, பாதி பாதி கொண்டு கொண்டு சிலது குத்து உயிர் கொலை உயிரமாக இருக்கும், உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கும், ரத்தம் தொட்ட தொட்டு அது மாதிரி கொடூரமான வாழ்க்கை வாழ்கிறோம். எந்த மிருகத்தையும் விட்டு வைக்க மாட்டான், மான் மயில் குயில் பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு போடுவான், முழுமையாக கொள்ள மாட்டான். இப்படி பாதி கொண்டு பாதி துடிச்சிட்டு இருக்கும், கஷ்டமாக இருக்கும் பக்தர்களுக்கு, கஷ்டமாக இருக்கும் கசாப்பு கடைக்காரன், கஷ்டமாக இருக்காது கசாப்பு கடைக்காரன் என்ன பண்ணுவான், அவன் வெட்டிக்கிட்டு வெட்டி வெட்டி வெட்டுவான். அது வந்து கருணையே இல்லாதவங்க லைனில் நின்று வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. நான் முதல்ல கசாப்பு கூடமே கிடையாது, பரிசித் மகாராஜர் ஆட்சியில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கசாப்பு கடையே கிடையாது, ஊர் பூரா சுற்றினால் இருக்காது. இப்போ போய் பாருங்கள், வீட்டை விட்டு வெளியில் இருந்தால் கசாப்பு கடை தான் வெட்டுறது. கொஞ்சம் எதை விட்டு வைக்கல, ஆடு மாடு கோழி நாய் பன்னி பூனை எதையும் விட்டு எல்லாத்தையும் வெட்டி வெட்டி சாப்பிடும். அது மாடு வெட்டுறது ரொம்ப பாவகாரி, அந்தளவுக்கு கருணை இல்லாதவங்களாயிட்டும். தன் சுய புலன்பத்துக்காக, நம்முடைய புலன் திருப்திக்காக வந்து பேரை ஒன்று கொண்டு தின்ற வந்து யார், திருடன் அயோக்கியன், தண்டனைக்கு உள்ளானவன். இல்லை திருக்குறளில் திருவள்ளுவர் கூட 10 குறளை சொல்கிறார், புலால் உண்ணாமை 10 குறளை திருக்குறள் சொல், திருக்குறளை சொல்கிறார், மாமிசம் சாப்பிட்றவன் மனுஷனே கிடையாது, மிருகன் தான். ஸோ அதனால் வந்துட்டு ஜனங்கள் வந்து மிருக வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க, அதனால தான் துன்பம் அனுபவிக்கிறேன் நம்ம. இப்போ இதுலேருந்து விடுவிக்கணும் அவங்கள, இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாது. ஆனால் அதை கேட்க மாட்டாங்க, ஏன் செய்யக்கூடாது, நான் சாப்பிடுவேன், கடவுள் அதுக்கு தான் படைச்சிருக்காரு. தத்துவம் வேறு, கொன்னா போகும் தின்னா போகும், தத்துவம் வேறு பேசுவாங்க. இதுலேருந்து எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, எங்கேருந்து வந்தது, சாஸ்திரத்தில் இருக்கா, ஆச்சாரியர் சொன்னாங்களா, கிடையவே கிடையாது. புலநிம்பத்துக்காக நம்மளாக உருவாக்கிறது, செய்யும் தொழிலே தெய்வம், கொன்னா பாவம் தின்னா போச்சு, இதெல்லாம் நம்ம தத்துவம் நம்மளாக உருவாக்கிறது. இதுக்கு வந்து ஒரு பைசா கூட வேல்யூ கிடையாது, மதிப்பு கிடையாது. இது வந்து அயோக்கியத்தனம், கடவுளுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடியது, அதனால தான் இயற்கையெல்லாம் நம்ம தண்டிக்கப்படுறோம். அந்த மாதிரி ஒரு கொடூரமான வேடன் கொலகாரன் யார், மிருகாரி. பட் அந்த மிருகாரி நாரதர் சந்தித்தார், அந்த மாதிரி கொடூரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க கூட மிகச்சிறந்த பக்தரானார் நாரதருடைய கருணையினால். நான் பிரஹ்லாத் மகாராஜ், பிரஹ்லாத் மகாராஜா வந்து மிக உன்னதமான வைஷ்ணவர். ஏன்னா அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கச்சே வந்துட்டு நாரதமுனியுடைய சங்கம் கிடச்சிது, வெளியில் கூட வரல, அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தான் இருந்தார். அப்போ நாரதமுனிவர் வந்துட்டு அவர் இரணியகஷிபுடைய மனைவிக்கு பாகவத கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. இரணியகஷிபு தவம் பண்ண போச்சே வந்துட்டு இந்திரன் வந்துட்டு இரணியகஷிபுடைய மனைவியை அரெஸ்ட் பண்ணிவிடுவான், கைது பண்ணிடுவான். கைது பண்ணால் அவள் ப்ரெக்னென்ட், கர்ப்பவதியாக இருக்கா. அப்போ இந்திரன் நினச்சின்னா இந்த அசுரன் ஒருத்தனுடைய தொல்லையை தாங்க முடியல, இவன் பையன் நாளைக்கு வந்தால் நான் அவன் பெரிய அசுரனாக இருப்பானே, அப்போ இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கர்ப்பவதியான பொண்ணை வந்து கொல்லதுக்கு போனான். யார், இந்திரன். அப்போ நாரத முனிவர் அங்கே வந்துட்டு அது சொன்னார், இந்திரா இது ஒரு பெண்ணை கொல்றது பாவம், அது மட்டும் இல்லை அவள் கர்ப்பவதியாக இருக்கா. அப்போ இந்திரன் சொல்கிறான், அவள் பெண்ணு தான் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவள் கொள்றதுல, ஆனால் அவள் அசுரனுடைய மனைவி, அவள் வயிற்றில் அசுரனுடைய சக்தி, அவனுடைய குழந்தை இருக்குது, அசுர குழந்தை இருக்குது அவன் வயிற்றில், இது நாளைக்கு நம்ம பெரிய துன்பம் கொடுக்கும். தென் நாரதர் சொன்னார், நோனோ
அந்த குழந்தையினால தான் நீ காப்பாற்றப்பட வேண்டும். உங்க எல்லாரும் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் பக்தர் மக்கள் பக்தர்கள் எல்லாம் அந்த குழந்தையினால காப்பாற்றப்படுவாங்க. அது சாதாரணமான குழந்தை இல்லை, அது தெய்வமான குழந்தை பிரலாது அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடியவர், ஆனந்தம் தரக்கூடியவர் அந்த குழந்தை. அதனால் நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், அந்த குழந்தைனால உனக்கு எந்த ஆபத்து வராது. நாரத முனிவர் சொல்லுவோம் தான் எந்த விட்டுட்டார், இல்லாட்டி கொண்டு இருப்பார் என்ன கிருஷ்ணு வைஃபை மனைவியை குழந்தைய. இப்போ அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல, அவ கணவனும் இல்லை, அவள் தவம் பண்ண போயிருக்காரு, இப்போ பயங்கரமான ஆபத்தில் இருக்கா, நாளைக்கு யாரு நாள் வந்து அவள் கொல்லலாம். அப்போ நாரத முனிவர் வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். ஆசிரமத்தை அழைச்சின்னு வந்துட்டு நாரத முனிவர் வந்துட்டு தனும் பாகவதம் சொன்னார். அவசர நேரம் தூங்கிட்டா பாகவதம் கேட்கும்போது, இதே இப்போ வந்து பாகவதம் கேட்கும்போது வேட்டி நோண்டிட்டு இருக்கோம், பேயை நோண்டுறோம், அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் பண்ணுறோம் இல்லையா, வேற இப்போ வேற எங்கேயோ மனசு போயிருக்கோம், இங்கே உட்காந்துருப்போம் வேறு எதுவும் நினச்சிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி அவன் இறங்கிய வாய்ப்பு தூங்கிட்டான் கதை கேட்டு கேட்டு. ஆனால் குழந்தை கேட்டுனது உள்ளேருந்து ஒரு வருஷம் அந்த கதை சொன்ன அப்புறம் என்ன நடந்தது சொல்லி கேட்டுன்னு இருப்போம். அந்த குழந்தை கேட்டுனுச்சு. அப்போ நாரதுடைய கருணையினால் அந்த குழந்தை மிகப்பெரிய பக்தராக தோன்றும். பிரலாத் மகாராஜ் ஜாய் ஸ்ரீ பக்தராஜ் பிரலாத் மகாராஜுக்கு பக்தராஜ் பக்தர்லேயே சக்கரவர்த்தி அவர் பிரலாத். எவ்வளோ தெய்வமான குணங்களை வெளிப்படுத்தினார் பிரலாத். அவர் என்ன கசிப்பு வதம் செய்தோடனே நரசிம்மர் கேட்டார், உனக்கு என்ன வரவேன்னு கேட்டார் பிரலாதுட்டேன். பிரலாத் இது ஒன்று தான் கேட்டார், நான் எப்பவுமே உங்கள் சேவை நாரதுக்கு நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களுடைய அடியார்களுக்கு நான் சேவை பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த குரு மகாராஜுக்கு நான் சேவை பண்ணணும். அந்த மாதிரி தெய்வமான பக்தர் பிரலாதர். யாருடைய சீடர் தென் துருவ மகாராஜ். துருவ மகாராஜா வந்துட்டு ஒரு வைராக்கியமான பக்தர். குழந்தை இருக்கச்சு, அஞ்சு வயசு குழந்தை இருக்கும்போது கடவுளை பார்க்கணும்னு போயிட்டார், கிருஷ்ணாவை பார்க்கணும். எதனால கிருஷ்ணாவை பார்க்கணும்னு போனார் துருவ மகாராஜ், அவன் சித்தி வந்து கீழே தள்ளி விட்டுருவான். துருவ மகாராஜா வந்து உத்தான பாதாங்க ராஜாவுடைய பையன். உத்தான பாத ராஜாவுக்கு ரெண்டு ஒய்ஃப், ரெண்டு மனைவி, சுனித்தி சுரிச்சின்னு ரெண்டு ஒய்ஃப். சுனித்தியோடைய பையன் தான் துருவா, சுரிச்சியோட பையன் உத்தமா. ஸோ உத்தமாவும் துருவாவும் ஒரு நாள் அரண்மனையில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ உத்தமா போய் அப்பா மடியில் உட்காருப்போம், யார் மடியில், உத்தான பாதராஜா. அப்போது துருவாவை போய் உட்காரச்ச வந்துட்டு அவன் சித்தி சுருச்சி வந்து தள்ளி விட்டுடும் கீழே. குழந்தை கீழே தள்ளி விட்டுட்டு சொன்னால், உனக்கு யோகிதை கிடையாது என் அப்பா மடியில் உட்காரதுக்கு, அப்படி நீ உன் அப்பா மடியில் உட்காருன்னா அடுத்த ஜென்மத்தில் வேணால் என் வயிற்றில் குழந்தையாக வந்தீங்கன்னா வேணால் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலான்னு. துருவம் சின்ன குழந்தை தானே, அஞ்சு வயசு பையன், அவனுக்கு என்ன தெரியும், அழுதுகிட்டே போனான். அதுலேயே போய் அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்னம்மா நான் தப்பு பண்ணேன், ஏன் என்ன சித்தி கீழே தள்ளி விட்டா, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன். அப்போ சுரிச்சி சொன்னால், உன் அப்பாவுக்கு வந்து நம்ம மேலே அன்பு கிடையாது, உன் சித்தி மேலே தான் அன்பாக இருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது, இப்படி தான் நமக்கு நடக்குது, யார்கிட்ட அதை சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறது, பகவான்கிட்ட தான் கேட்கணும், கிருஷ்ணா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணும், கிருஷ்ணா தான் அவருக்கு நல்ல புத்தி கொடுக்கணும், நமக்கு நல்ல வழி கொடுக்கணும். அப்போ கிருஷ்ணா எங்கே இருப்பார்மா அப்படின்னா, கிருஷ்ணா எங்கே இருப்பார், காட்டில் முனிவர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க, அங்கே வேணா இருப்பார் அவருக்கு ஒரு வேலை. அப்போ துருவ மகாராஜ் நைட்டு ஒரு நைட்டே காட்டுக்கு போயிடுவேன், கிருஷ்ணாவை பார்க்கணும், கேள்வி கேட்கணும், எனக்கே இந்த மாதிரி நடந்தது, என் சித்தியை என்னை கீழே தள்ளி விட்டால், எங்கள் அப்பா வந்து அவ்வளோ பெரிய பதவியில் இருக்காரு, இப்போ அவரோட பெரிய பதவியை அடையணும், என் அப்பாவோட பெரிய பதவி பிரம்மாவோடைய பதவியை அடையணும்னு போகிறேன். துருவ மகாராஜ் காட்டுக்கு போகிறேன், எத்தனை வயசில், அஞ்சு வயசில், நம்ம நான் அஞ்சு வயசில் வந்துட்டு முச்சா போக கூட வெளியில் போக மாட்டோம், வீட்டை விட்டு வெளியே இல்லையா, யாராக கூட கூட வரணும், கரண்ட் இல்லைனா தூங்க மாட்டோம், வெளியில் டாய்லெட் போகிறது கூட யாராக வரணும். ஆனால் துருவ மகாராஜ் வந்து அஞ்சு வயசு பையன் தனியாக காட்டில் நடந்து போகிறேன், வைராகி நான் கிருஷ்ணாவை பார்க்கணும், கிருஷ்ணாவை பார்க்கணும், கேள்வி கேட்கணும் போயிட்டே இருக்கார். கிருஷ்ணா வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தது. கிருஷ்ணா என்ன பண்ணுவார்னா, யாராவது அவர் அடையணும்னு விரும்பிட்டா அதுக்கு உடனே கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணுவார், உதவி பண்ணுவார். ஏன்னா குருவுடைய சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் கிருஷ்ணாவை தெரிஞ்சிக்க முடியாது, கிருஷ்ணாவை அடைய முடியாது, கிருஷ்ணர் அடையக்கூடிய வழியை குரு தான் காமிக்கணும். தென் கிருஷ்ணா வந்துட்டு குருவனுடைய வைராக்கியம் அவருடைய விடாமுயற்சி பார்த்துட்டு நாரத முனிவர் அனுப்பிச்சு வச்சிருந்தார். என் குரு வந்து என்ன பண்ணார், பார்த்து டெஸ்ட் பண்ணார், பரீட்சை பண்ணார் துருவரை, ஏ துருவா நீ இந்த நேரத்தில் எங்கே போயிட்டுருக்கேன்னு, நான் கிருஷ்ணாவை பார்க்க போயிட்டுருக்கேன், கிருஷ்ணாவை நீயே பார்க்கணும், அவர்கிட்ட நான் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கணும், என் அம்மா ஏன் கீழே தள்ளி விட்டா, நான் அப்பாவோட பெரிய பதவி அடைந்தேன், ஏ நீ சின்ன பையன் தானே, உன்னை யார் அடித்தா, உன் சித்தி தானே தள்ளி விட்டா, அதுக்கே கோவப்படுறது, உன் சித்தி தானே தள்ளி விட்டா, ஏன் அதுக்கு நீ கோவப்படுற, இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கிருஷ்ணரை பார்க்க போகணும், நீங்கள் தெரிஞ்சால் வழி விடுங்க, இல்லாட்டி சொல்லுங்கள், எனக்கு வழி விடுங்க, நான் போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை வழி விடுங்க. இந்த நாரத முனிவர் வந்து எந்த உறுதி இந்த பையனுக்கு இருக்கா, இவ்வளோ வைராக்கி இருக்குது பகவானை பார்க்கணுன்னு தான் சொன்னார். ஓகே நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் சொன்ன மாதிரி செஞ்சின்னா 6 மாதத்தில் கிருஷ்ணா பார்த்துடலாம். ஆமாம், இந்த காட்டில் வந்துட்டு முனிவர் ரிஷிகள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணுறாரு. கிருஷ்ணா சொன்னார் துருவாட்ட, துருவா நீ சின்ன பையன், நீ பந்து விளையாடக்கூடிய வயசு,
நீ இப்ப போய் கிருஷ்ணரை பார்க்க வரையே, இங்க நிறைய முனிவர்கள் ரிஷிகள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்றாங்க, பல ஆயிரம் வருஷங்கள் தவம் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணா பார்க்கணும்னு தரிசனம் பண்ணவே முடியல, கிருஷ்ணாவோட தரிசனம் கிடைக்கல, பல ஆயிரம் வருஷம் தவம் பண்றாங்க, நீ எப்படி பார்த்துட்டு போற? என் துருவா சொன்னார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்க்க போறேன், நீ தெரிஞ்சா சொல்லுங்க. அப்ப நாரதருக்கு அவருடைய வைராக்கியம் ரொம்ப பிடிச்சிருந்து, அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கணும், கிருஷ்ணாட்ட போகணும், கிருஷ்ணா அடையணும், கிருஷ்ணாவை பார்க்கணும், கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும். அவருக்கு பந்து விளையாடல ஆசையில்லை, சைக்கிள் ஓட்டுறது, பந்து விளையாடுறது, இந்த தெருவில் போய் அந்த தெருவில் வர்றது, அவர் ரொம்ப கிருஷ்ணாவை பார்க்க தான் ஆசைப்படுங்க. நான் என்ன பண்ணார், நாரதர் வந்துட்டு ஓகே நான் வந்து சொல்கிற மாதிரி இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கிருஷ்ணாவை நீ தரிசனம் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிருஷ்ணா வந்து நீ எப்போயும் மனசு நினச்சிட்டு இந்த நாமத்தை சொல்லிட்டு இரு. என் குரு மகாராஜா வந்துட்டு கடுமையான தவம் இருக்கார், கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும். ஒரு வேளை சாப்பிட்லன்னா நம்ம மயக்கம் வந்து விழுந்துருவோம், கரெக்டாக ஒரு வேளை சாப்பிட்னாலும் தலை சுற்றும், கண்ணெல்லாம் உள்ளே போயிடும், காது கேட்காது, படுத்து படிக்காடுவோம். துருவ மகாராஜா வந்து முதல் மாதம் வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிட்டார், ஏகாதசி அன்னைக்கு தானியம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு தலை சுற்றுதுங்கிறான் நம்மெல்லாம். துருவ மகாராஜா 5 வயசு பையன், வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்றது, அதுவும் காட்டில் வந்து ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் எல்லா காட்டிலையும் கிடைக்காது, எல்லா காட்டிலையும் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளையெல்லாம் விளையாது, சில காடுகளில் வந்து குரங்குகள் சாப்பிட்ற பழம் தான் கிடைக்கும், சாதாரண பழங்கள் தான் கிடைக்கும், அந்த பழங்கள் சாப்பிட்டார் முதல் மாதம். 2வது மாதம் பழங்களும் சாப்பிடல, வெறும் கீரைகள் இலைகளை தான் சாப்பிட்டார். 3வது மாதம் இலையும் சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும்தான் குடித்தார். 4வது மாதம் தண்ணியும் குடிக்கல, காற்று மட்டும் தான் சுவாசித்தார். 5வது மாதம் காற்றும் சுவாசிக்கலை. இப்படி வந்து கடுமையான தவம், நம்மளால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இந்த பிரபுபாத் என்ன சொன்னார், நீ அந்த மாதிரிலாம் ஒன்று விரதம் இருக்க வேண்டாம், நீ கரெக்டாக டைமுக்கு பிரசாதம் சாப்பிட்டு கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுங்க, அது பண்ணால் போதும். ஓகே, அப்போ வந்துட்டு கிருஷ்ணா துரு மகாராஜா வந்துட்டு அப்படி தவம் செய்து நாரதனுடைய கருணையினால கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணார். கிருஷ்ணரை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய பௌதிக ஆசைகள்லாம் போயிடுச்சு. கிருஷ்ணா கேட்டார், துருவா உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன, எனக்கு ஒன்றுமே வேணாம். இல்லை நீ ஏதோ கேட்குறதுக்காக வந்தியே? இல்லை பகவான் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஒன்றும் கேட்கலவங்கிட்ட. இல்லை இல்லை துருவா, நீ ஏதோ கேட்கணுன்னு தானே வந்தேன்ட்ட. ஆனால் நான் வந்துட்டு கேட்குறதா வந்தேன், ஆனால் அது கேட்குறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்னா நான் வந்து உடஞ்சி போன கண்ணாடி பீஸுக்காக ஆசைப்பட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு வயிறு கல் கிடச்சிருக்கு, இது யாராவது கண்ணாடி பீஸுக்கு ஆசைப்படுவாங்களா? ஸோ நாரதருடைய கருணையினால கிருஷ்ணா குரு மகாராஜுக்கு வந்து கிருஷ்ணர் மேலே தூய்மையான பக்தி தோண்டு கிடச்சிது, அது வைரக்கல் மாதிரி, பௌதிக வசதிகள்லாம் உடஞ்சி போன கண்ணாடி பீஸ் மாதிரி, கண்ணாடி துண்டுக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க, அந்த மாதிரி பக்தர் ஆகிட்டார். யார்? குரு மகாராஜ். மிக உன்னதமான பக்தர் ஆகிட்டார். அந்த மாதிரி வால்மீகி, பிரகாரி, பிரல்லாத, துருவர், அப்புறம் வியாசுதேவ், வியாசுதேவும் நாரதருடைய சீடர் தான். வியாசுதேவ் வியாசர் பகவான சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம். வியாசர் என்ன பண்ணார், வேதங்கள்லாம் தொகுத்தார். வேதங்களை தொகுக்கிறதுக்கு யார்கிட்ட கற்றுக்கிட்டார் வியாசர்? வியாசர் யார்கிட்ட வேதங்களை கற்றுக்கிட்டார்? நாரதிலிருந்து. நாரதிலிருந்து கற்றுக்கிட்டார் வியாசர். ஸோ நாரதர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வியாசரை எழுத்து வடிவில் கொடுத்தார். முதல்ல வேதங்களை எழுத்து வடிவில் கிடையாது, வேதங்களுக்கு வந்து ஸ்ருதினு பேர், ஸ்ருதினா கேட்கறது, ஸ்ருதினா ஏதாவது நீங்கள் சினிமா நடிகை நினச்சிக்காதீங்க, ஸ்ருதினா கேட்கறது. என்ன கேட்கறது? உருட்டுறது ஒரு தடவை கேட்டால் போதும். உதாரணத்துக்கு குரு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் அப்படின்னா, கர்ம ஜம்புத்தி யுக்தாகி வலம் தக்வா மனிஷினரா ஜென்ம பந்தவி நிமுக்தா பதம் கச்சந்தனாமயம், இது சொன்னோடனே சிஷன் உடனே திரும்ப சொல்லுவார், குருகிட்ட கேட்ட உடனே உடனே சொல்லுவார். இப்போ அப்படிலாம் கிடையாது, 1000 தடவை கேட்டாலும் ஞாபகம் இருக்காது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நாரதர் என்ன பண்ணார், வியாசர்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்து வியாசர் வந்து எழுத்து வடிவில் கொடுத்தாரெல்லாம், மறந்து போயிடும், கலியுகத்தில் வந்து ஜனங்கள்லாம் மந்த புத்தி உள்ளவங்களாக இருப்பாங்க, ஞாபக சக்தி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் என்ன பண்ணார், வியாசருக்கு வியாசருக்கு போதிச்சாங்க. நாரதத்தை கேட்டதெல்லாம் வியாசர் எழுத்து வழியில் கொடுத்துருங்க, வேதங்கள், புராணங்கள், உபநிஷதங்கள், இப்படி நிறைய வியாசர் பண்ணாங்க. ஆனால் வியாசருக்கு ஒரு திருப்தியே இல்லை, நிறைய எழுதிட்டார், உபநிஷதங்கள் எழுதியிருக்காரு, புராணங்கள் எழுதியிருக்காரு, வேதங்கள் எழுதியிருக்காரு, வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ஒரு ரொம்ப வருத்தமாக ஒரு திருப்தியே இல்லை அவருக்கு. நம்ம மேலே இது இமயமலை மேலே பத்ரிநாத் பத்ரிகாசிரமம் இருக்குது, அந்த பத்ரிகாசிரமத்தில் சரஸ்வதி நதி, சரஸ்வதி நதிக்கரையில் தான் வியாசருடைய குகை இருக்குது. வியாசர் வந்துட்டு சரஸ்வதி நதியில் குளிச்சுட்டு அப்படி தியானம் பண்ணி உட்காரும் போது நாரதர் வந்துட்டார், குரு மகாராஜ் வரார், வியாசருடைய குரு மகாராஜ் யார்? நாரத முனிவர். நாரதர் வந்தோடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு குருவுக்கு வந்தனை செலுத்துறார், தென் குருவுக்கு வந்தனை செலுத்தினார். தென் குரு மகாராஜ் கேட்டார், நாரதா நீ நிறைய பண்ணிட்டியே, ஜனங்களுக்காக வேதம் கொடுத்துருக்க, புராணங்கள் எழுதியிருக்க, உபநிஷதங்கள் எழுதியிருக்க, நீ நிறைய விஷயங்களை போ கொடுத்துருக்க, நீ ரொம்ப பாக்கியவான், உண்மையை சொல்லியிருக்க, சத்தியத்தை சொல்லியிருக்க, இந்த உலகத்துக்கு நிறைய காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வியாசர் வந்து நாரதர் வந்து வியாசர் போயிருந்தார். ஆனால் வியாசர் என்ன சொன்னார், குரு மகாராஜ் நான் இதெல்லாம் பண்ணினாலும் எனக்கு திருப்தியே இல்லையே,
அப்போதான் நாரதர் சொன்னார், எப்படி உனக்கு திருப்தி வரும், நீ ஜனங்க ஏற்கனவே புலம்பத்தில் பித்து பிடிச்சி போயிருக்கான், அவனுக்கு இந்த யாகம் பண்ணு அந்த பூஜை பண்ணுன்னு சொல்லி அவனை மேலும் புலம்பத்தில் நீ ஈடுபடுத்திட்டேன். பலநோக்கு செயல் இங்கே சொன்னாங்க இல்லையா, கர்மம் கருதி பலன் எதிர்பார்க்கும் செயல், அது நீ நிறைய வேதத்தில் சொல்லிட்ட, அதனால உனக்கு எப்படி திருப்தி வரும், நீ தூய்மையான பக்தி தொண்டு போதிக்கவே இல்லை. கிருஷ்ணா கிருஷ்ணனுடைய வைபவங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய மகிமைகள், பகவானுடைய பக்தருடைய கல்யாண குணங்கள், கிருஷ்ணாவுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதையெல்லாம் நீ வந்து சொல்லவே இல்லை, அதை சொன்னாதான் உனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு பாகவதத்தை வந்து பிரம்மாட்டிருந்து கேட்ட பாகவதத்தை வந்து நாரதர் வந்து வியாசருக்கு சொன்னார். தென் அப்புறம் தான் வியாசர் வந்துட்டு பாகவதம் எழுதினார். அப்போ தூய்மையான பக்தி தொண்டு பாகவதத்தில் இருக்கு. பாகவதத்தில் எந்த விதமான பலன் எதிர்பார்த்து செயலோ புண்ணிய காரியங்களோ கிடையாது. பாகவதத்தில் முழுக்க முழுக்க கிருஷ்ணன் மேல் அன்பு. அது யாரால் கிடைச்சது, யாசருக்கு யாரால் கிடைச்சது, நாரதர். இப்படி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போய் பார்த்தாலும் நாரதருடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. வரலாற்றில் வந்துட்டு வேதங்கள், புராணங்கள், மகாபாரதம், ராமாயணம், இப்படி எந்த ஒரு சாஸ்திரம் எடுத்து பார்த்தாலும், எந்த பக்தருடைய சரித்திரம் பார்த்தாலும் நாரதருடைய சம்பந்தம் இருக்கும், நாரதருடைய கருணை இருக்கும். நாரதருடைய கருணை இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் பக்தி தொண்டு அடையவே முடியாது. அவ்வளோ உன்னதமான பக்தர் ஸோ வியாச தேவர். தென் பிராச்சினா பரிகிஷர், பாகவத்தில் ஒரு பிராச்சினா பரிகிஷருடைய கதை. அவர் நிறைய யாகம் பண்ணி பண்ணி மிருகங்களை பலிட்டுகிட்டே இருந்தார். யக்கம் பண்ணுவார், மிருகத்தை பலியிடுவார், யக்கம் பண்ணுவார், மிருகத்தை பலியிடுவார். ஒன்றா நாரதர் வந்து சொன்னார், நீ ராஜா தான், உனக்கு யக்கம் பண்ணது உன் கடமை தான், ஆனால் நீ இவ்வளோ மிருகத்தை யாகத்தில் போட்டி அதில் என்னவா இருக்குது பார்த்தியான்னு காமிச்சார். அந்த மிருகங்கள்லாம் காத்துட்டுருக்கு இவர் கொள்றதுக்காக, இந்த உடலை விட்டு வந்தோடனே இவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த மிருகங்களாக வெயிட் பண்ணிட்டுருக்கு யாகத்தில் போட்டதுலாம். என் கிருஷ்ணா சொன்ன, நாரதர் சொன்னார், இனிமேல் இந்த மாதிரி செய்யாது, நீ பக்தி தொண்டு பண்ணு, அதுதான் உன்னை வந்து எல்லா விதமான துன்பத்தையும் விடுவிக்கும். வெறுமனே புண்ணிய செயல் பண்ணி என்ன பிரயோஜனம், யக்கம் பண்ணுறது புண்ணியம் தான், ஆனால் என்ன பிரயோஜனம், நீ திரும்ப ஜட உலகத்தில் பிறந்து கஷ்டப்படுத்த போகிற, ஆனால் பக்தி தொண்டு பண்ணினீன்னா நீ திரும்ப ஜட உலகத்தில் வரமாட்டேன், பகவான்கிட்ட போயிடுவேன். ஸோ இப்படி பிராச்சினா பரிகஸ்தி ராஜா வந்துட்டு நாரதுடைய கருணினால் பலநோக்கு செயலிருந்து விடுபட்டு அவர் கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணார். ஏன்னா பிரச்சேதர்கள் வந்துட்டு தவம் பண்ணுறதுக்காக காட்டுக்கு போனாங்க. எப்போவுமே ராஜா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா வந்து தவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்டுக்கு அனுப்புவாங்க, காட்டில் போய் தவம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பௌதிகமான ஆசை எதுவும் வந்துடக்கூடாது. ஒரு உண்மையான மன்னர் எப்படி வாழ்வார்னா, பகவானுடைய பிரதிநிதியாக மட்டும் தான் வாழ்வார், நரதேவதா, மனுஷ வடிவில் உள்ள ஒரு தேவர் ராஜா, ராஜ ரிஷி அவர். இப்போ ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் அவருக்கு அரியாசனத்தில் உட்கார வைக்க முன்னாடி ஒரு காட்டுக்கு தவம் பண்ண அனுப்புவாங்க. பிரிய வரதா, பரத மகாராஜ் இவங்கெல்லாம் காட்டில் போய் தவம் பண்ணாங்க. தவம் பண்ணுறது எதுக்குன்னா, அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க, வேதங்களை கற்றுக்குவாங்க, எளிமையான வாழ்க்கையை கற்றுக்குவாங்க, புலன்பத்தில் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க, பௌதிக ஆசைகள் இருக்காது. அவங்க வெறுமனே கிருஷ்ணாவுடைய சேவைக்காக மட்டும் அதை பயன்படுத்துவாங்க. தன்னுடைய செல்வத்தை வந்து, தன்னுடைய ராஜ்யம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைங்க, தன்னுடைய சொத்து, இதெல்லாம் கிருஷ்ணாவுடைய சேவைக்காக பயன்படுத்துவாங்க. இப்போ தக்ஷர் என்ன பண்ணார், பிரச்சேதர்களாக வந்து தவம் பண்ணாங்க நாரதருடைய கருணினால், அவங்களும் கிருஷ்ண பக்தி அடைஞ்சாங்க. ஒரு சமயம் என்ன பண்ணுவார், தக்ஷ பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி வந்து தக்ஷன பிரஜாபதி, சந்ததியில் உற்பத்தி பண்ணுறவர். ஸோ தக்ஷா வந்துட்டு நிறைய சந்ததியில் உற்பத்தி பண்ணுறார். அந்த சேவையை கிருஷ்ணா அவர் கொடுத்துருக்காரு. யாருக்கு, தக்ஷ பிரஜாபதிக்கு. அப்போ அவங்களும் என்ன பண்ணாங்க, முதல்ல 1000 குழந்தைங்க தக்ஷர்கிட்டருந்து வந்தாங்க, தக்ஷ பிரஜாபதிட்டு. ஸோ தக்ஷன் என்ன பண்ணார், நீங்கள் போய் காட்டில் தவம் பண்ணுங்கள், நல்ல சந்ததியில் உற்பத்தி ஆகணும், நீங்கள் தவம் பண்ணி பவானி கருணையை பெறணும். இவங்க காட்டில் தவம் பண்ணும்போது நாரத முனிவரை சந்திப்பாங்க. நாரத முனிவர் என்ன பண்ணுவார், நீங்கள் பௌதிக வாழ்க்கையில் போகிறீங்க, நீங்கள் தவம் பண்ணி பகவான்கிட்ட போகணும், யாராவது தவம் பண்ணி புலன் பண்ண வைக்கிறதா தவம் பண்ணுவாங்களா, நான் தவம் பண்ணி நல்லா சந்ததி உற்பத்தி பண்ணும், நல்ல குழந்தைகள் உற்பத்தி பண்ணணும், யாராவது தவம் பண்ணுவாங்களா, நம்ம வாழ்க்கையில் லட்சியம் என்னது, கிருஷ்ணா அடையணும், அதனால் நீங்கள் தவம் பண்ணி கிருஷ்ணாட்ட போயிடுங்க அப்படின்னு அந்த 1000 பேருக்கும் கிருஷ்ண பக்தி போதிச்சு அவங்கள வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சிட்டார். ஜெய் ஸ்ரீ நாரத முனி வரைக்கும் அவ்வளோதான். இப்போ பிரஜாபதி தக்ஷன் என்ன பண்ணார், போனவங்களை காணோம், அப்போ தெரிஞ்சு போயிடுத்து நாரதர் வந்து அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி போதிச்சு வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. கோவம் வருது, இருந்தால் பரவாயில்ல, திரும்ப ஒரு 1000 குழந்தைகள் உற்பத்தி பண்ண, திரும்ப ஒரு 1000 குழந்தைகள் வந்து காட்டில் தவம் பண்ண போனாங்க. அப்போ நாரதர் அவளை சந்திச்சு, நாரதர் சொன்னார், உங்கள் அண்ணன்லாம் புத்திசாலிங்க, நீங்களும் தம்பிகள் தான், அண்ணனுடைய வழி தான் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அண்ணன் என்ன வழி ஃபாலோ பண்ணாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்கள் அண்ணன்லாம் என்ன நிலை அடைஞ்சாங்களோ அதை நீங்களும் அடையணும். ஆமாம்மா குரு மகாராஜ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்களும் கிருஷ்ணாவை நினைக்கணும், கிருஷ்ணாவுக்கு பக்தி பண்ணணும், கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. அந்த 1000 பேரும் பகவான் அமைச்சிட்டார் ஒரே ஷாட்டில். தென் தக்ஷனுக்கு பயங்கரம் கோபம், நாரத முனிவருக்கு எவ்வளோ அகங்காரம், நான் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறேன்,
நான் கொஞ்சம் நல்ல சந்ததி உற்பத்தி பண்ண நினைக்கிறேன், அவனை பூரா வைகுண்டத்துக்கு அமிச்சிட்டா எப்படி சந்ததி உற்பத்தி ஆகும்? இப்போ இந்த அளவு என்ன பண்ணுவார், தக்ஷா வந்து பெண் குழந்தை உற்பத்தி பண்ணுவார். அப்போ நாரத முனி வந்து அவங்களுக்கு பீச் பண்ண மாட்டார் இல்லைன்ட்டு, ஏன்னா நாரத முனி ஒரு சன்னியாசி, பீச் பண்ண மாட்டாருன்ட்டு பெண் குழந்தைகள் உற்பத்தி பண்ணுவார். தக்ஷாவுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும், நாரதர் நாரத சவிப்பார் தக்ஷா, நீ வந்து எனக்கு நிறைய துன்பம் கொடுக்குற, நிறைய தொந்தரவு பண்ணுற, நான் வந்து நிறைய சந்தேக உற்பத்தி பண்ண நினச்சா நீ இதை கெடுத்து விட்டுட்டேன், அதனால் நீ வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேன், உனக்கு தனியாக ஒரு இடமே இருக்காது, எங்கே போனால் நீ தங்க மாட்டேன், நீ பிரயாணம் பண்ணிட்டு தான் இருப்பேன், உனக்கு ஒரு இடம் இருக்காது, உனக்குன்னு ஒரு வீடு கிடையாது, உனக்குன்னு ஒரு நாடு கிடையாது, நீ வந்து பரதேசி மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி சுற்றிகிட்டே இருப்பேன். யார் தக்ஷர் யார்கிட்ட? நாரதர் அதை கூட வரமா எடுத்துக்கிட்டார். நல்லது தான், நான் ஏன் ஒரு இடத்துல தங்கணும், நான் கிருஷ்ணோடைய நாமத்து பிரச்சாரம் பண்ணி போயிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்களா. இதுதான் அந்த சாபம் கூட ஒரு வரமாயிடுச்சு. நாரதர் வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டார், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் பார்க்குறாரோ அவ்வளோ பேருக்கு கிருஷ்ணர் மேலே அன்பு கொடுப்பார். இன்னும் பிரபுபாதர், பிரபுபாதர் ஒரு இடத்துல தங்கவே இல்லை. பிரபுபாதர் வந்து பிரச்சாரம் பண்ணி பெரிய பெரிய கோயில் கட்டினார், ஃபுல்லாக மார்பிள் கல் பளிங்கு கல்லால் கோயில், அமெரிக்கா, ஜெர்மன், லண்டன், எல்லா இடத்துலையும் பெரிய, இந்தியாவில் பெரிய பெரிய கோயில், ஆனால் பிரபுபா எங்கேயுமே தங்கலை. இந்த பிரபுபாட்டை கேட்டப்போ, பிரபுபா நீங்கள் ஏன் ஒரு இடத்துல தங்கறது இல்லை? பிரபுபா சொன்னாங்க, ஒரு வேளை நான் பிரச்சாரம் பண்ண அந்த பிரம்மச்சாரியோட அம்மாவோட சாபமாக இருக்கலாம், அவங்களாம் என்ன சபிச்சிருக்கலாம், நான் ஒரு இடத்துல தங்கக்கூடாது. பிரபுபா ஜோக்கிங்க சொன்னேன், பட் ஃபேக்ட் என்னென்னா பிரபுபா மாதிரி ஆச்சாரியர் வந்துட்டு இந்த பௌதிக வசதி அனுபவிக்க விரும்ப மாட்டார், இந்த கோயிலேருந்து இந்த கோயிலோட வசதியில் அனுபவிக்கணும். அந்த பெரிய பெரிய கோயில் வந்தது, பெரிய பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில், ஃபுல்லாக பிரபுபாருக்கு ஒரு மாளிகையை அவங்க சீடர்கள் கட்டி கொடுப்பாங்க, அந்தளவுக்கு பிரபுபாருக்கு வந்து சேவை பண்ண தயாராக இருந்தாங்க. ஆனால் பிரபுபா என்ன சொன்னார், அவர் வந்து பிருந்தாவனத்தில் ஒரு சின்ன ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது, அதில் தான் தங்கியிருப்பார் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி. அந்த இடம் எப்போ இருக்குது? ராதா தாமோதர் கோயிலில் ஒரு சின்ன ஓட்டு வீடு தான். பிரபுபா சொல்வார், நான் எப்போ அந்த இடத்துக்கு திரும்ப போக போகிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது, பிருந்தாவனத்தில் அந்த ஓட்டு வீட்டில் நான் போயிருந்து கிருஷ்ணாவை நாமத்தை சொல்லணும், அந்த மாதிரி தான். ஸோ நாரதர் வந்துட்டு எங்கேயுமே தங்க மாட்டார், பிரயாணம் பண்ணி எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் பார்க்குறாரோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுத்துட்டே இருப்பார். தென் பிரச்சேதாஸ் சித்திரகேது மகாராஜ், சித்திரகேது மகாராஜ் கதை படித்தோம் இல்லையா, சித்திரகேது மகாராஜா எப்போ கவலையிலேயும் இருந்தார், கவலையிலேயும் துன்பத்திலே இருந்தார். இந்த நாரத முனி தான் அவருக்கு வந்துட்டு மிக உன்னதமான தத்துவத்தை போதிச்சார். இந்த ஜட உலகத்தில் வந்து எப்பவுமே இருக்கும் இன்பம் துன்பம் வெறுப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இதெல்லாம் மாறி மாறி வரும், ஆனால் நம்ம வந்துட்டு அதில் துன்ப அதில் வந்து மாட்டிக்கூடாது. கிருஷ்ணனுடைய மேலே கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணணும், கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும், அப்போ இந்த ரெட்டிப்பு தன்மையிலாம் விடுபட்டுருவோம், இதுலேருந்தெல்லாம் நம்ம விடுபட்டுடுவோம் அப்படின்னு ஆத்ம விஞ்ஞானத்தை ஆத்ம தத்துவத்தை வந்து போதிச்சார். யார்? நாரத முனிவர். யாருக்கு? சித்திரகேது மகாராஜ். இந்த மாதிரி நிறைய பேர், யுதிஷ்டிரர் எல்லாம் யாரெல்லாம் நாரத முனிவர் சந்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மிக உன்னதமான பக்தராகும். அந்த மாதிரி தான் சில பிரபுபாதர், பிரபுபாதர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ அவர் எங்கெல்லாம் போனாரோ அவ்வளோ பேரும். ரஷ்யாவில் வந்துட்டு பிரபுபாதர் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தார், ஆனால் இப்போ ரஷ்யாவில் 10,000 to 10,000,000 பேர் பக்தர் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் பிரபுபாதர் வந்துட்டு சில மணித்துளிகள் தான் அங்கே இருந்தார், அவ்வளோதான். ஒரே ஒருத்தருக்கு ஒரு பக்தர் வந்துட்டு பிரபுபாதர் சந்தித்தார், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர். அதுதான் பிரபுபாதர். பிரபுபாதர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த நாரத முனி ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாரத முனியுடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய படைப்புகள் வந்து நிறையா, அவருடைய படைப்புகள், அவருடைய கருணை, இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு பக்தி தொண்டுன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்காரு. நாரத பக்தி சூத்திரான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, நாரதோடைய பக்தி தொண்டு சம்பந்தம் நாரதர்கள் சொன்ன விஷயங்களா இருக்குது. நாரத பஞ்சராத்திரம், நாரத பக்தி சூத்திரா, இதெல்லாம் வந்துட்டு பக்தி தொண்டு சம்பந்தமான அனைத்து நுட்பமான விஷயங்களையும் நாரத முனிவர் நமக்கு கொடுத்துருக்காரு. சில பிரபுபாருக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு நாரத பக்தி சூத்திரத்தை, சில பிரபாடு கமெண்ட்ரி இருக்கு விளக்கம். ஓகே, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய்.